அடுத்து 5 தினங்களுக்கு தமிழ் பாரம்பரிய கச்சேரி என்ற பெயரில் சில உரை நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இது இசை கச்சேரி நடக்கும் சமயம் என்று அனைவருக்குமே தெரியும். ஆகவே இசை தவிர்த்து பிற விஷயங்கள் பற்றி பேசுவதற்காக இந்த நிகழ்வு. நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் பலவேறு போற்றத்தக்க அம்சங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இசை தாண்டி மற்ற பல விஷயங்கள், முக்கியமாக இன்றைக்கு நாம் பேச இருப்பது இலக்கியம் பற்றி, அடுத்த 4 தினங்களில் பல்வேறு சிற்பம் பற்றி, ஓவியம் பற்றி நாம் பேச இருக்கோம். அதுக்கு முன்னதாக இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை நாங்கள்லாம் யாரு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சின்ன அறிமுகம் தான் இது. ரஃப் டைமிங் எப்படின்னா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். 10:15 வரைக்கும் என்னுடைய பேச்சு, அப்புறம் எல்லாருக்கும் காஃபி, அப்புறம் எல்லாரும் மீதி இருக்கிற இடமெல்லாம் நிரம்புறதுக்கான ட்ரெய்லர் தான் இது. 10:30 மணிக்கு சரியாக ஜெயமோகனுடைய இன்றைய டாபிக் பேச்சு ஆரம்பிச்சிடும். நாங்க வந்து ஒரு சில ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் உங்கள மாதிரி தான் சிலர் சேர்ந்து ஆரம்பித்ததுதான் இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைங்களுக்கு. ஆரம்பிச்சு எங்களுக்கு விஷயம் தெரியணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நாங்க மாதா மாதம் ஒரு பேச்சு, ஒரு நிகழ்ச்சி ஒன்று தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இது தக்கர் பாபா பள்ளிக்கூடத்துல, வெங்கட் நாராயணா ரோட்ல. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ் மரபு, இந்திய மரபு தொடர்பான பலவேறு விஷயங்கள் பற்றி பலர் உரையாடி இருக்காங்க. அதோட நாங்கள் ஒரு சில பேர் கூட்டமாக சேர்ந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துக்கு, ஒரு இந்த வயசுல எங்களாம் கல்வி சுற்றுலா மாதிரி நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். ஓப்பன் ஃபார் ஆல், நீங்கள் யார் வேணாலும் அதில் எங்களோட சேர்ந்துக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் தீவிரமாக அதை பற்றி படித்து அதற்கான குறைந்தபட்ச நேரத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கணும். அப்புறம் இந்த விஷயங்கள்லாம், இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை எப்படி கொண்டு போய் பிறர்கிட்ட சேர்க்கிறது, இதுக்காக இளைஞர்களை, சிறுவர்களை எப்படியாவது கவர்ந்து இந்த பகுதியில் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கோம். உங்களுக்கு தெரிந்த இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் இந்த பக்கம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நீங்களும் வாங்க. இந்த காரியம்லாம் செய்யறப்ப ஒரு, இது ஒரு அமைச்சூர் முயற்சி தான். நாங்கள் வந்து ஒரு பெரிய நிபுணர்கள்லாம் கிடையாது. ஆனாலும் எங்களுடைய இந்த ஆர்வலர் முயற்சியே ஏதோ ஒரு விதத்துல ஆவணப்படுத்தும் விதமாக என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கணும். உங்களுடைய ஒரே நிகழ்வுகள்ல இது வரைக்கும் ஒரு சில சாம்பிள் இது. நாங்க 2008 டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். டிசம்பர்ல ஆரம்பித்து இன்றைக்கு 2011 டிசம்பர் வரை விடாமல் 37 மாதங்களாக இந்த நிகழ்வு நடந்துட்டு. இது மாதம் மாதம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட டாபிக்ஸில் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், இது எல்லாம் இது பெரும்பாலானது முதல் ஒரு 10 தவிர மீது எல்லாமே வீடியோ வடிவில் முழுமையாக ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். மகாபலிபுரம் போயிருக்கோம், ஒரு 3 நாள் அங்கே தங்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்ன மாதிரி நாங்கள் ஆராய்ச்சியாளர் கிடையாது. அஜந்தா எல்லோரா போய் அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நிபுணர்களை எங்க கூட அழைத்து கொண்டு போய் எங்களுக்கு விஷயங்கள்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த மாதம் ஜனவரி மாதம் புதுக்கோட்டைக்கு போறோம். புதுக்கோட்டையை சுற்றியுள்ள இடங்கள்ல பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமானது இருக்கு, அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு நல்ல நேரத்தை நல்லபடியா செலவு பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. முதல் முறையா இந்த ஆண்டு சம்மர் கேம்ப் மாதிரி சிறுவர்களுக்கு ஒரு கேம்ப் ஒன்று செஞ்சு, பார்த்தீங்கன்னா படம் தெரியவா தெரியுதான்னு தெரியல, கல்லுல உளிய வச்சு அடிச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு சின்ன குழந்தை பண்றதை நீங்க அங்கே பார்க்கலாம். ஒரு ஜாலியான கேம்ப், ஒரு 2 நாள் கேம்ப் சிறுவர்களுக்காக செய்தோம். இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்ய போனோம். அந்த கேம்ப்ல நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த சில விஷயங்களை தெரிவிக்க மாதிரி என்னுடைய நிகழ்ச்சி இந்த வெளியிடங்களுக்கெல்லாம் போறதுனால பேராசிரியர் சுவாமிநாதன் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதி கொண்டு வந்த
மாமல்லபுரம் பற்றிய ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் இங்க விற்பனைக்கு இருக்கும், வாங்கிக்கலாம். அதை அதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய முழுமையான வீடியோ ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் செய்திருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்ல தமிழ் ஹெரிட்டேஜ் .in அப்படிங்கிற தளத்தில் கொடுக்கும். இந்த முயற்சி, தமிழ் பாரம்பரிய கச்சேரி இந்த முயற்சி இன்று தொடங்கி அடுத்த இன்னும் 4 நாட்களுக்கு தொடரப்போகுது. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்க, நம்ம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உறுதுணையோட உங்களுடைய ஆதரவோட நன்றாக நடத்துவோம். இன்னைக்கு நான் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கு, நாளைக்கெல்லாம் என்ன இவ்வளவு தூரம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய ஃபார்மேட் வந்து முதல்ல தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எந்த மெயின் ஸ்டார் ஸ்பீக்கர் எதை பத்தி பேச போறாரோ அதை பத்தின ஒரு சிறிய அறிமுகம். அதுக்கப்புறமா காஃபி. பாருங்க, அது 2011 அவசரத்துல 2001 ஆயிடுச்சு, 2011 படிச்சிருங்க. சங்க இலக்கியம் பத்தின ஒரு மிக 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 சுருக்கமான அறிமுகம் உங்களை பலருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நிறையாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் தெரியாத அந்த 1-2 பேருக்காக தான் நான் சொல்றது. ஆண்டுக்குள்ள போனோம்னா இது வந்து எவ்வளவு பழமையானது அப்படிங்கறதுல நிறைய கான்ட்ரவர்சி சர்ச்சைகள் இருக்கலாம், அதனால நான் அதுக்குள்ள போக போறது. ஆனா நிச்சயமாக பழமையானது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் கேட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து துண்டு துண்டான பல தனி பாடல்கள். இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு ஒரு கிறிஸ்டல் கிளியர் இலக்கணம் நமக்கு கிடைச்சிருக்கு. தொல்காப்பியத்துல ரொம்ப விரிவான ஒரு இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணங்கிறது பாடல் எப்படி இருக்கணுங்கிறத தாண்டி பாடு பொருள் பத்தின ஒரு தீவிரமான ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஒரு நம்ம புண்ணியம் செஞ்ச மாதிரி இவற்றுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல தெளிவான உரை இருக்கு. ஆனா அந்த உரைக்கே நம்ம வந்து மேற்கொண்டு உரைகள்லாம் எழுதி இன்று வரையும் நம்ம உரை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இதுக்கு வந்து உரைகள் எழுதிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தொலைஞ்சு போய் தெரியும் பல்வேறு கால காரணங்களுக்காக இப்ப மீண்டும் உழைச்சோடையிலேருந்து கிடைச்சி இன்றைக்கு புத்தக வடிவுல இருக்கு. ஒரு தொடர்ச்சி இருந்தாலும் அதுல நமக்கு நிறைய புரியாத பல விஷயங்களும் இதுல இருக்கு. இது வந்து ரெண்டு பெரும் டாபிக் சொல்லக்கூடியது இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் ரெண்டு சொன்னாலும் ஆக்சுவலா 3, ஒரு பக்தியும் இருக்கு அதுல கொஞ்சமா. காதல், வீரம். இந்த காதல் பத்தி பேசுறது அகத்தினை, தெரியும். வீரம் மற்றும் பலவற்றை பேசுறது புறம். ஒரு நல்ல பாட்டு ஒன்று, அந்த லிஸ்ட் கொடுக்குற ஒரு பாட்டு ஒன்று எனக்கு எட்டு தொகைக்கு கிடைச்சது. இது வந்து ரெண்டு பெரும் பிரிவுகளாக இந்த சங்க பாடல்கள் 8 தொகை 10 பாட்டுன்னு இருக்கு. அதில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த நற்றிணை, குறுந்தொகை, 500, 1010, பரிபாடு, கடித்தொகை, 1100, 1100. இதில் இன்றைய பேச்சு குறுந்தொகை மட்டும் முன்வைச்சு சொல்ல போகிறது. இதெல்லாம் வெறும் லிஸ்ட் பார்த்துருங்க, 10 பாட்டு, ஒரு 10 தொடர் பாடல்கள் இருக்கு. இதை தவிர பழந்தமிழ் இலக்கியத்துல நிறைய நீதி நூல்கள் அடங்கிய 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு, இன்க்ளூடிங் திருக்குறள். இந்த அகத்திணை பாடல்களுக்கு வந்து 5+2 7 திணை சொல்லுவோம். இந்த திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ரொம்ப ஒரு 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 யூனிக்கான ஒரு விஷயம். இது போன்ற ஒரு ஒரு அமைப்பு உலகத்துல வேற எந்த மொழிக்குமே கிடையாது. இந்த திணை எதை சொல்லுது அப்படிங்கறத ரொம்ப பிரீஃபா பின்னாடி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு புறத்திணையில ஒரு 7 பகுதி இருக்கு. ஸோ 7+7 வச்சுக்கலாம், அகத்துக்கு 1 7, புறத்துக்கு 7 திணை. இந்த திணை அகத்திணை ஒவ்வொன்றும் ஒரு நிலப்பகுதிய, அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அத ஒரு மனநிலைய, அந்த நிலத்தின் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள். ஒரு அகத்திணை பாடல் ஒரு 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 குறிப்பிட்ட துணையைச் சேர்ந்த ஒரு பாடலாக இருந்தால் அது ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப், அந்த இடத்துல தான் அது அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே நீங்கள் அந்த பாடல்களில் வரக்கூடிய பாடுபொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாமும் தாண்டி மிக அற்புதமான கவிதைகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. புறம், புறத்தில் வந்து முதல் 5 திணையும் சண்டை போடுறது தான்.
கடைசியாக ரெண்டு, ஒன்று வந்து ஒன்று உலக உலக நியதி, இந்த உலகம் இருக்குமா இல்லாமல் போகுமா, இருந்து யாராவது ஒருவர் போற்றி பாடுறது, இதுதான் வந்து புறத்தினை சொல்லுது. நீங்க வந்து இந்த இந்த எட்டு தொகையில பரிபாடல்ங்கிற மிக மிக அற்புதமான ஒரு 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 பக்தி தொகுதி ஒண்ணு இருக்கு, மிக பிரமாதமான ஒரு வர்க், அது உருகத்துல வந்து இது ரெண்டுலையுமே சேராத ஒன்று. அது வந்து இது உண்மையை பற்றினா ஒன்று வறுமையை பற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏகப்பட்ட கவிஞர்கள் இத இயற்றியிருக்காங்க, ஆண் பெண் அதெல்லாம். அது முக்கியமானது வந்து நிறைய பெண் கவிஞர்களை இதுல பார்க்கலாம், அரசர்களை இதுல பார்க்கலாம், இந்த பாடல்களை இயற்றிய முடியல. இதெல்லாம் யார் தொகுத்தாங்க, என்ன பேசிஸ்ல தொகுத்தாங்க போன்ற பல தகவல்கள் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட கிடைச்சிருக்கிறது இந்த எஞ்சிருக்கக்கூடிய இந்த பாடல்கள். இதுலயும் நமக்கு சில எண்ணிக்கைகள் இருக்கு, அதுலயும் சில பாடல்கள் இல்லை, சில பாடல்கள்ல சில வரிகள் இல்லை, சிலவற்றில் என்ன சொல்லியிருக்காங்கிறது வந்து உரையாசிரியர்களுக்குமே தெரியல, நமக்கு இன்றைக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாமும் மீறி இது வந்து ஒரு ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல இருந்து ஒரு சில துளிகளை இன்னும் சில நேரம் கழித்து நாம அனுபவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி காஃபி. எழுத்தாளர் ஜெயமோகன் தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர், தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். இவரை வந்து நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இவர் ஒரு மலையாளம் பேசக்கூடிய குடும்பத்தில் பிறந்து நாகர்கோவில் பகுதியில் வசித்தவர். ஆனால் தமிழில் தான் அவருடைய எழுத்து திறமையை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இப்போ மலையாளத்தையும் கொஞ்சம் எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அவர் தொடர்ந்து கொஞ்சம் எழுதிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது மலையாளம். அவருடைய முதல் நாவல் நான் படித்தது காடு. அவர் நிறைய எழுதியிருக்கார், ஆனால் நான் முதல்ல படித்தது காடு. அப்படியே என்னை பிரமிக்க வச்ச ஒரு படைப்பு. அதுக்கு பிறகுதான் நான் அவருடைய பிற பதினங்களை படிக்க ஆரம்பித்தேன். அவருடைய மிக மிக பெரிதாக பேசப்படக்கூடிய நாவல் விஷ்ணுபுரம். ஏகப்பட்ட சிறுகதைகள், குறுநாவல்கள் எழுதியிருக்கிறார். படைப்புலகம் அவருடைய இது வந்து ரொம்பவும் விரிவானது. வெறும் கதைகள் தாண்டி இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள்ங்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். இன்றைய காந்தி அப்படின்னு காந்தியத்தை ஒரு ரொம்ப அழகாக டிஸ்டில் பண்ணி காந்திக்கு மேலாக பலர் வைக்கக்கூடிய எதிர்வினைகளை எல்லாம் மிக நன்றாக கையாண்டு மிக அற்புதமான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கார். அதற்கு இணையான புத்தகம் உண்மையில ஆங்கிலத்திலேயோ பிற மொழிகளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து வலைப்பதிவுகளில் பலவேறு இலக்கியம் சார்ந்த விஷயங்களை எழுதிட்டு இருக்கார். சிறந்த இலக்கிய ஆளுமைகளை பற்றியெல்லாம் தன்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கார். நிறைய இலக்கிய விமர்சனமாக நிறைய எழுத்துக்கள் வைத்திருக்கிறார். தமிழ் இலக்கியத்தை, நவீன தமிழ் இலக்கியத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எதை படிக்கணும், தமிழ் இந்த நாள் வரைக்கும் நவீன தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சிறுகதைகள், கதை, கட்டுரை, நாவல் அதெல்லாம் என்னென்னலாம் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பெரிய இளைஞர் வட்டத்தை தன்னை சுற்றி எழுப்பி அவர்களுக்கு சரியான இலக்கிய வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கிறார் திரு ஜெயமோகன் அவர்களை. இன்றைய தலைப்பான குறுந்தொகை தமிழ் கவிமரபின் நுழைவாயில் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக எனக்கு இந்த அரங்கில் நான் என்னுடைய இலக்கிய முன்னோடியாகவும் ஆசானாகவும் மதிக்கக்கூடிய பலர் அமர்ந்திருக்கிறார். இந்திர பார்சாரதி, கடலூர் நரசிம்மர் போன்ற பலர் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நான் இலக்கியத்தை, குறிப்பாக தமிழ் பண்டைய இலக்கியத்தை இரண்டு வழிகளில் கற்றுக்கொண்டேன் சொல்லலாம். ஒன்று, பாடத்திட்டத்தில் அடங்கிய வடிவில் நாம் அனைவரும் கற்றுக்கொண்டதை போல. அதற்கு ஒரு உருவகமாக சொல்ல வேண்டும் என்றால் பேச்சுப்பாறையிலிருந்து வாய்க்கால் வழியாக வரக்கூடிய தண்ணீரை சொல்லலாம்.
ரெண்டு பக்கமும் காங்கிரீட்டால் கட்டப்பட்ட ஒழுங்கான கரை, அளந்து விடப்பட்ட தண்ணி, இவ்வளவுதான் வாழ, இவ்வளவுதான் அகலம், இவ்வளவுதான் வேகம். இந்தந்த காலங்களில் தான் அந்த தண்ணி வரும். அங்கங்க வசதியான படித்துறைகள், தேவையான இடங்களில் பாலங்கள், இப்படி ஒரு ஒரு ஒழுக்கு. ஆனால் இதுக்கு வெளியே ஒரு முறையான தமிழ் கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைந்தது. குமரி மாவட்டத்தில் ஒரு 500 வருடங்களுக்கு மேலாக தமிழ் கவிராயர் மரபு ஒன்று உள்ளது. குரு பரம்பரை அதை தமிழை கற்றுக்கொள்வது, ஆசிரியர் தமிழை பாடம் கேட்டல் என்று சொல்லணும். நான் என்னுடைய 9வது வகுப்பிலிருந்து 3 வருடம் தொடர்ச்சியாக என்னுடைய தமிழையா அவரிடம் பாடம் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரை பற்றி நிறைய நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பாடத்திட்டத்தை, அந்த பாடத்தை எப்படி சொல்லலாம் என்றால், முத்துக்குழி வயலில் உற்பத்தியாகி நூற்றுக்கணக்கான சிற்றோடைகள் வழியாக திரண்டு ஒரு கூந்தல் இழைகள் ஒன்றாக சேர்ந்து கூந்தலாவது போல ஒன்றாகி 3 புரிகளாக வந்து பின்னலாக மாறி பூக்களையும் சேரையும் அடித்துக் கொண்டு மண் மனத்தோடு ஊருக்கு வரக்கூடிய கோதையாக மாறின்னு சொல்றேன். இது வேற வகை அனுபவம். சமயங்கள்ல அதுக்கு கரை கிடையாது, சில இடங்கள்ல உடைஞ்சு ஊருக்குள்ள வரலாம். மீன்களும் முதலைகளும் நீந்தக்கூடிய ஒரு இடம், ஒரு நீர் வெளியது. மடையான்களும் கொக்குகளும் முத்தமிட்டக்கூடிய ஒரு நீர்வெளி, உயிர்ப்பான ஒரு நீர்வெளி. அதுதான் தமிழ். தமிழ் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசான்களை இந்த தருணத்தில் தலை வணங்கி வாழ்த்தி என்னுடைய சில சொற்களை சொல்லலாம். எனக்கு 9வது கிளாஸ்ல தான் முதன் முறையா தமிழ்ல பாடல்களை பொருள் கொள்ள சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சொல்லக்கூடியது பழைய பாடத்திட்டம். நான் படிக்கும்போது பழைய பாடத்திட்டம் இருந்தது. அதுல அசை பிரித்தல் என்று ஒரு வகை உண்டு. வகுப்புல ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அசையை எப்படி பிரிக்கிறது. அசை பிரித்தல் என்பது கவிதை புரிந்து கொள்வதனுடைய அடிப்படை. அசை பிரித்து சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப எங்க தமிழையா கேட்டா, இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னு அசை பிரித்து சொல்லிக் கொடுத்தாங்க. அறிவிட்ட கூமிட்டேன். தமிழ் இலக்கியத்தை அசை போட்டு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வித்தியாசம் தமிழ் எப்போ இருந்திருக்கு? நமக்கு அசை பிரித்து தமிழை ஆய்வது என்பது ஒரு வழக்கம். அது அறிவை கொண்டு தமிழை ஆய்வது, கவிதையை புரிந்து கொள்வது, வகுத்துக் கொள்வது, தொகுத்துக் கொள்வது, சாராம்சப்படுத்திக் கொள்வது, இப்படி பல வகையில் இருக்காங்க. அது ஒரு மரபாக நம் தமிழில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று அசை போட்டு புரிந்து கொள்வது, அது இதயத்தால் வாங்கிக் கொள்வது, கவிதையை உள்ளே எடுத்துக் கொள்வது, நம்முடைய கவிதையை நமக்குள்ள தேக்கி வைத்துக் கொள்வது, நமக்கு தேவையானது அதை வெளியெடுப்பது. இந்த ஆராய்ச்சிக்கப்பட்டக்கூடிய கவிதையாளர்கள் இந்த கவிதைக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு கவிதையை நாம அசை பிரித்து சொல்ல ஆராய்ச்சி செய்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடும் போது ஒரு தன்னம்பிக்கை அடையாளம். கவிதை நம்ம மடியில இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் என்ன கவிதைன்னு சொல்றோம். ஒரு செல்போனை பிரித்து அந்த பார்ட்ஸ் சொல்ற மாதிரி கவிதை நம்ம சொல்ல முடியும் என்ன அடையாளம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு செல்போனை உங்களால் பிரிக்க முடியும், ஒரு விதையை பிரித்து அதுக்குள்ள என்ன இருக்கும் உங்களால் சொல்ல முடியும். அது முளைச்சு வந்தாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய 2வது வகையான வாசிப்பு, இந்த 2வது வகையான வாசிப்பை முன்னிறுத்துவதற்கும் வலியுறுத்துவதற்காக தான் நான் சங்க இலக்கியம் பற்றி பேச ஆரம்பித்தேன். குறிப்பாக ஆனந்த விடங்களில் ஒரு 10 வருடம் முன்னால் நான் எழுதிய சங்க சித்திரங்கள் என்ற தொடர் தான் நான் சங்க இலக்கியத்தை பற்றி எதிர்ப்பு முதல் எழுத்து. உண்மையில் அதற்கு 2 வருடம் முன்பாக மலையாளத்திலே மாத்தியம எழுதின ஒரு கற்ற தொடருடைய இன்னொரு வடிவம் தான் விகடன் எழுதினேன். அதில் நான் வந்து சங்க இலக்கியத்துக்கு இத்தனை உரைகள் எழுதப்பட்டிருக்கு, இத்தனை விதமான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்க பிறகும் கூட இந்த உரை ஏன் அவ்வளவு கவனத்துக்கு வந்தது என்றால், இது அசை போட்டு வாசிக்க சொல்லிக் கொடுக்கும். தேவதச்சன் ஒரு கவிதையில சொல்றார், காற்றில் வினோத நடனம் புரியும் இந்த இலைகளை ஒவ்வொரு முறை கையால் பற்றும் போது இலை மட்டும்தான் கைக்கு சிக்கிறது, இந்த நடனம் இங்கு ஒளிந்து கொள்கிறது. இந்த விரல்கள் உழைக்கவும் உண்ணவும் நமக்கு அளிக்கப்பட்டவை. இந்த விரல்களை கொண்டு அந்த நடனத்தை நம்ம பற்ற முடியும். அந்த நடனத்தை பற்றுவதற்கு வேறொரு விரல் இருக்கு, அது உள்ளே இருக்கக்கூடிய விரல், ஒரு நுண்மையான விரல், நம்முடைய கனவுகளுடைய விரல். அந்த விரலை கொண்டு பற்ற வேண்டிய ஒரு நடனம் இந்த கவிதையில் இருக்கு. அந்த நுண்மை இல்லாத ஒருவருக்கு ஒரு பேராசிரியரோ ஒரு ஒரு நுண்மையான ஒரு ஆசிரியரோ வந்து நாள் கணக்கில் மணிக்கணக்கில் சொல்லிக் கொடுத்தால் கூட அந்த கவிதையை விளக்கிவிட முடியாது.
அத்தனை வக்கங்கள் சொல்றதுக்கு பிறகு கூட அந்த கவிதை செய்யாது. அந்த நுண்மை வந்து ஒருவர் தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய சொந்த ரசதையில் வாழ்க்கையிட ஒவ்வொரு தளங்களிலும் தனக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு நுண்மையான ஒரு ருசியிலிருந்து அடைய. ஆகவே எப்படி கவிதையை ரசிப்பது என்று யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுத்தர முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், எப்படி ரசிக்கக்கூடாது என்று சொல்லலாம், எதெல்லாம் ரசனை இல்லைன்னு சொல்லலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நல்ல ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்கலாம். எது பண்ணக்கூடாதுன்னா முக்கியமாக கவிதையை சொல்லாராய்ச்சி பண்ணக்கூடாது, கவிதையில் நம்முடைய அறிவை போட்டு பார்க்கக்கூடாது. அதை விட முக்கியமான கடந்த 75 வருடங்களாக தமிழ் கவிதை நம்ம மரபு தமிழ் மரபு கவிதை நமக்கு மீட்டு தரப்பட்ட இந்த 75 வருடங்களாக கவிதை நாம் எப்படி படிக்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம். கவிதையை வந்து ஒரு தொல்பொருளாக ஆராய்ச்சி பண்ண பயிற்றுவிட்டது. ஆதிச்சநல்லூரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பானை ஓட்டுக்கும் ஒரு குறுந்தகை பாடலுக்கும் வித்தியாசமே தெரியாது நம்மளை ஆக்கிட்டாங்க பண்டிதர். இதை வச்சுக்கிட்டு தமிழருடைய பழைய பண்பாடு அறியலாம், தமிழுடைய வாழ்க்கையை அறியலாம். பெரும்பாலான உரைகளில் அந்த கால தமிழர்கள் இதை பயன்படுத்தி இருந்த அழைந்து தெரிகிறது. அந்த கால தமிழர்கள் துணியை மலர் கொண்டு அலங்கரித்த அழைந்து தெரிகிறது. இந்த மாதிரியான அந்த கால வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு இந்த காலத்தில் வந்து கிடக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த அளவில் தான் அந்த கவிதைகளை நமக்கு தொடர்ந்து படிக்க சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த படிப்பு என்பது சங்க கால கவிதை நம்மளுக்கு மிக வெளியாக விளக்கிவிடும். இது அது கவிதை இங்கே இல்லை, கவிதைக்கு இன்று நேற்று நாளை என்ற வேறுபாடு இல்லை. கவிதை நேற்றைய கவிதை இன்றைய கவிதை என்ற வித்தியாசமே கிடையாது. கவிதை ஒரு நித்தியமான நிகழ்காலத்தில் இருக்கு. இந்த கவிதையை நாம் படிக்கும்போது இந்த கவிதை என்கிட்ட தொடர்புறுத்தும் போது ஒரு ஒன்று நிகழ்கிறது. இந்த விஷயம் நிகழக்கூடிய இந்த கணம் இன்றைக்கு இருக்கு, இந்த கணத்தில் இருக்கு, அது நித்தியமான நிகழ்காலத்தில் இருக்கு. இந்த தலைவி தலைவன் இதை சொல்கிறாள் என்பது 2000 வருடங்களுக்கு முன்பு சொன்னதல்ல. நான் இந்த கவிதையை படிக்கிற இந்த கணத்தில் அவர் சொல்றாரு. இந்த விஷயம் மிக முக்கியமானது. இந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுத்தாமல் கவிதை படிக்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல கவிதை வாசகனுக்கு கவிதை என்பது இறந்த காலத்தில் இருக்கிறது இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிறது. சென்ற கால தமிழுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக கவிதை படிக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக கவிதை படிக்க, தமிழகத்தை தெரிந்து கொள்வதற்காக கவிதை படிக்கல, தன் அகத்தை தெரிந்து கொள்வதற்காக கவிதை படிக்கல. இந்த வேறுபாடு நம்ம உணர்ந்து கொண்டால் இந்த சங்க கால கவிதை படிப்பதற்கான ஒரு புதிய முறை ஒன்று நமக்கு திறக்கு. அதுதான் என்னுடைய ஆசிரியர் அசை போட்டு படித்தேன் சொன்னார். இந்த அசை போடுதல் என்றால் என்ன என்று தான் சொல்லுவோம். நான் எப்படி வாசிக்கிறேங்கிற சொல்ல, முதல்ல ஒரு கவிதையை அதில் எல்லா அர்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு, வார்த்தை அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு, நுட்பங்களை எடுத்துக்கொண்டு முழுசாக புரிந்து கொள்ளும். அப்புறம் அது திரும்பி பல முறை தொடர்ந்து படிப்போம். ஒரு கட்டத்தில் அது வாய்க்குள்ள ஒரு சூயிங்கம் மாதிரி மெல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு அது பல முறை படிக்கும், 10 முறை 15 முறை படிக்கலாம். மரமான முறைகள் எப்படின்னா வேற வேற ஆட்களை படிக்க சொல்லுவாங்க, காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். காதில் விழுந்துட்டே இருக்கும்போது ஒரு ஒளி வழியவாக ஒரு ஒரு சுவையாக மட்டுமே அது மாறும். அப்போ ஏதோ ஒரு வரி எங்கேயோ நமக்குள்ள போய் எங்கேயோ உட்காந்துக்குது, எங்கே நமக்கு தெரியாது. ஒரு பாலைவனத்தில் விதைகள் எங்கேயோ ஒரு உறங்கி கிடக்கிற மாதிரி, பிறகு எப்போதோ ஒரு முறை ஒரு கொஞ்சம் அனுபவத்துடைய ஒரு ஒரு கைப்பிடி தண்ணி அது படும்போது முளைச்சி மேலே வரும். அது ஒரு பெரிய மகத்தான அனுபவம். இது ஒரு பெரிய கதவு இருக்கு நமக்கும் நம்முடைய மரபுக்கு நடக்கும். பொத்தியனாருக்கும் கொல்ல நடிச்சிக்கும் நமக்கு நடக்கிறது ஒரு பெரிய கதவு, காலத்துடைய கதவு, பண்பாட்டு வேறுபாடு கதவு. இந்த கதவுக்கு இந்த நின்று நாம தட்டுறோம், பணிவோட எச்சரிக்கையோட விண்ணப்பத்தோட மெதுவாக தட்டு. அந்த பக்கம் இருக்கிற நம்முடைய மூதாதை அவன் அந்த தாழில கை வச்சிருக்கான். இந்த தட்டை அவன் கேட்கறான், அவன் திறக்கக்கூடிய அந்த கிளிக் சவுண்ட் நம்ம கேட்கும் ஒரு கணம். அந்த கணத்தை கேட்டவனுக்கு கவிதை நேற்றிக்கொள்ள விஷயம் இல்லை. ஒரு கவிதை அந்த கவிதை திறக்கும், அந்த கணம் ஒரு முளை தேடக்கூடிய கணம். அது கவிதையோட உச்சம் என்று சொல்லலாம், கவிதையோட சிகரம் என்று சொல்லலாம். அதுதான் அசை போட்டு சொல்ற, அது அசை போடக்கூடிய கவிதை வந்து வெளியே இருந்து வரல, எனக்குள்ளே இருந்து வருது. அது பொத்தினாருடைய கவிதை இல்லை, கொல்ல நரசியுடைய கவிதை இல்லை, பரணருடைய கபிலருடைய கவிதை இல்லை, என்னுடைய கவிதை. அந்த உச்சியில நான் வந்து கபிலரையும் பரணரையும் கண்டுகொள்வேன், தழுவிக்கொள்வேன். நான் அவன் ஒன்றாகக்கூடிய ஒரு மூமெண்ட் இருக்கு. இந்த தருணம் நமக்குள்ள திறக்கக்கூடியதுதான் கவிதையுடைய தருணம். இங்கிருந்து சங்க கவிதை ஆரம்பிச்சா அது ஒரு தொல்பொருள் அல்ல,
ஒரு பழைய மந்திரம் இல்லை, எத்தனை எப்போதோ யாரோ எழுதிட்டு போன ஒரு புதிர் மொழி சொல்லு இல்லை, ஒரு எலும்பு கூட இல்லை, மடியில் தவழக்கூடிய குழந்தை, நம்முடைய மனசுக்குள்ள ஒளி ஏற்படக்கூடிய ஒரு தியான மந்திரம். இந்த வாசிப்புக்கு தான் திருப்பி திருப்பி நாம் செல்ல வேண்டியிருக்கு. நமக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தமிழ் படுத்திக்கொண்ட நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களை சற்று தள்ளி நிற்க சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி ஒரு புதுக்கவிதை படிக்கிறோமோ, எப்படி பிரமிழ் கவிதை படிக்கிறோமோ, எப்படி ஞானபுத்தன் கவிதை படிக்கிறோமோ, அப்படி தங்க சங்க கவிதையை படிக்கிறோம். அந்த கவிதை நம்ம குறிக்கக்கூடிய அர்த்தங்கள் பிரிவுகள் அது முக்கியமானது. அந்த வகையான ஒரு வாசிப்பை தான் திருப்பி இந்த இடத்துல அசைப்படுதல் சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக மூணாறு பக்கத்தில் இரவி குளம் என்று ஒரு காட்டில் நான் தங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிஞ்சி பூக்கக்கூடிய காடு. நான் போற அந்த வருஷம் வந்து மலையே பூத்து குலுங்கிட்டு இருக்கு. குறிஞ்சி மட்டும் இல்லை, குறிஞ்சி பூக்கக்கூடிய காலத்திலே நிறைய முள் மரங்கள் பூக்கும். இந்த பகுதியே ரொம்ப பெரிய ஒரு முள், பெரிய ஒரு பூக்காடு என்று சொல்லலாம். மொத்தமே ஒரு மாபெரும் பூ மாதிரி காடு வளர்ந்துருக்கு. அது நடுவில் ஒரு மகரந்த குகை மாதிரி மலைகள். நான் தங்கியிருந்த குடிசைக்கு பக்கத்து குடிசையில் ஒரு 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 ஹனிமூன் குறிஞ்சி இணைகள் தங்கியிருந்தாங்க. ஒரு மலையாளி இளைஞனும் அவருடைய மனைவி. அந்த இளைஞனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நான் மாதிரிப்பிள்ளை இருந்த கட்டுரை படிச்சிருந்தேன், என்ன அறிமுகம் பண்ணிக்கிட்டேன் படிச்சுட்டேன்னு சொன்னான். நான் அவங்களை அதிகமாக கவனிக்கலை, ஆனால் நம்ம கவனிக்காமல் இருக்க முடியாது. அவருடைய அந்த தருணம் ஒருவேளை வாழ்க்கையில் திரும்பி வர முடியாத அவ்வளவு அற்புதமான அந்த காலகட்டம். அவருடைய தோளில் ஒரு சார்பை போல அவர் இருந்த நேரம். இன்னும் சொல்ல போனால் அவன் உடம்புல வரையப்பட்ட ஒரு பச்சை குத்தின மாதிரி அவர் இருந்தார். அவருடைய கண்கள் பார்வை எதுவுமே அவனை விட்டு விலகவே இல்லை. தொடர்ந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஒன்றி ஒன்றாக இருந்தார். அப்புறம் மறுநாளை காலையில் சொன்னேன், நாங்கள் ஊருக்கு போகிறோம் சார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா, நான் சொன்னேன், நீ தேட்டிக்கு தான் வந்தீங்க, காடு இவ்வளோ அற்புதமாக பூத்துருக்கேன், இவ்வளோ பிரமாதமாக இருக்கு, நீங்கள் உடனே கிளம்பி போறீங்களா அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை சார், அது அதனால தான் போகிறோம். அப்படியா சார், இவ்வளோ அற்புதமாக காடு பூத்துருக்கும் போது அதை பற்றி நடுவில் பேசாமல் என்னால் இருக்க முடியல. அப்போ நான் அங்கே போய் அதை பார்த்துட்டு வராமல் என்னால் இருக்க முடியல, அது அவ்வளோ பிடிக்கல சார். அதனால் எர்ணாகுளத்துக்கு போய் அங்கே ஒரு ரூமை போட்டு அங்கே பூ எதுவுமே இல்லாத இடத்துல இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சரிதான், உங்கள் நடுவில் எதுக்கு இவ்வளோ பூ தேவையில்லை, கிளம்புங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வந்து குறுந்தொழியோட பாட்டு, அதனுடைய முதல் வரி, சிலை கூடிய ஆந்த யாரை நிகழ்வு. முதல் வரியை பாருங்க, அதான் பூ இலை படிதும் ஆண்டு கழிந்தன்னு. அந்த வரியில கிட்டத்தட்ட திருப்பி ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். சில சமயங்கள்ல சில வண்டுகளுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடும், எந்திரிச்சு வறந்து திருப்பி அந்த பூலை உட்காந்துட்டு இருக்கும். கையால தட்டி விட்டாலும் ஒரு ரவுண்ட் அடி திருப்பி அந்த பூலை வந்து உட்காரு. அந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்தேன், ஆண்டு கழிந்தன்னு. ஒரு பூ இடையில வந்தாலும் ஒரு வருடம் கழிந்தது போல பிரிவை உணரக்கூடிய ஒரு தருணம். சரிபடி ஆந்தையார் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்தை நாம் விஷுவலைஸ் பண்ணி பாரு. ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணும் பெண்ணும் மட்டுமே இருக்கக்கூடிய உலகத்தில் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் நிரப்பிக்கொண்டு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு இருக்காங்க. நடுவில் ஒரு மலர், அதிகமாக கூந்தலில் இருந்த ஒரு முல்லை மலராக இருக்கலாம். இந்த சவுண்ட் கொடுத்தா தட்டி விட்டாங்க. இந்த ஒரு பூவுடைய தடை ஒரு வருடத்துடைய தடை பிரிவு போல அவளுக்கு தோன்றுகிறது. இந்த கவிதையை வந்து அந்த இடத்துல இருந்து ஏதோ வகையில் அது வந்து இணைந்து கொண்டது. பூவிடைப்படுதல், பூவிடைப்படுதல்கிற அனுபவம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கவிதையை திருப்பி படிக்கும் நண்பர்களை கேட்கும். பூவிடைப்படினும் ஆண்டு கழிந்தன்னு நீருரை மகந்தின் புணர்ச்சி போல பிரிவு அரிதாகிய தண்டா காமமோ காமமோடு உயிர் போகுகிறதில்லை கடனறிந்து இருவேயமாகிய உலகத்தொருவேயமாகிய புண்மைதாண்டியர்க்கே. என்ன சொல்றாங்க, நீரில் வாழக்கூடிய அந்திப்பறவைகள் பிரிந்தார் உயிர் வாழ அது போன்ற உறவு அப்படிங்கிற அந்த உறவுல ஒரு பூ இடைப்படிந்தால் கூட ஒரு வருடம் தன்னுடைய போட பிரிவை நாம் வாங்கி. இந்த பாடலிலிருந்து நிறைய இடங்களுக்கு நம்ம திறந்து கொள்ள முடியும்.
இந்த கவிதை அர்த்தங்களுக்கு போக வேண்டாம், அதிலிருந்து வாழ்க்கைக்கு வாங்க. உண்மையில அப்படி ஒரு லட்சிய லயம் ஆண் பெண் உறவு அல்லது ஏதாவது மனித உறவுல உண்டாகுது, அப்படி ஒரு உச்சகட்டம் ஒன்றாகக்கூடிய கருணம் உண்டாகுது உண்டு நான் நினைக்கல, அது சாத்தியம் நான் நினைக்கல. ஏதோ ஒரு உச்சகணத்துல நாம் உணரக்கூடிய ஒரு போதாமை வந்திருக்கு. எவ்வளவு முயங்கியும் எவ்வளவு புணர்ந்தும் எவ்வளவு லயித்தும் லயிக்க முடியாத எஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த உச்சத்தை நாம் உணர்வோம். போக முடியாத ஒரு உச்சத்தை உணர்ந்துட்டே அந்த உச்சத்தை உணரும் போது அந்த கடைசி நில இடைவெளி அடையாளமாக இங்கே அந்த பூ வந்திருக்கு. ஆகவே தான் அந்த பூவை தட்டி வரும். இவ்வளவுதான் இவ்வளவுதான் என்று உணர்ந்து இதுக்கு மேல என்று தவிக்கக்கூடிய ஒரு மனம் இந்த பூவை வந்து அந்த இடைவெளியை கண்டுபிடிக்கும். மனித உணர்வு இல்லை, இவ்வளவுதான் மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்படி சொல்லலாம், இது ஏன் ஒரு எதிர்மறையா தன்மையை எடுத்துக்கொள்ளணும்? இந்த மலையுடைய அடிவாரம் வரைக்கும் மனதில் வந்துட்டாங்க, இங்க நின்று கொண்டு அந்த சிகரத்தை பார்க்க முடியும். இப்படி ஒரு உச்ச நிலை இருக்கு, ஆனா மனிதனுக்கு அது சாத்தியம் இல்லை. இறைவனுடன் சாத்தியம் என்று பக்தி கவிஞர்கள் பாடுகிறார்கள், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் மனித உறவுல அந்த உச்சம் சாத்தியம், ஆனால் அந்த உச்சத்தை பற்றி ஒரு கனவு சாத்தியம், அப்படி ஒரு லட்சியம் சாத்தியம், அந்த சிகரத்தை கண்ணால் ஏறுவது சாத்தியம், அது அடையிறதே ஒரு உச்சநிலை. அந்த உச்ச நிலையில அந்த பூ வந்து உட்கார்ந்து அந்த இளைஞர் இளைஞன் கிளம்பி போகும்போது நான் சொன்னேன், ஓகே பூக்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு புரியுங்க வாழ்த்துக்கள். அப்புறம் மனசுக்குள்ள சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரத்தில் இருவருக்கும் நடுவே ஒரு பூ மலர்வதாக, அது சீக்கிரம் மலர். அந்த வரியை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன், பூ கிடைப்பது நம்முடைய தியானங்கள், நம்முடைய நிறைவுகள், நம்முடைய லயங்கள் ஒவ்வொரு முறையும் தவறாம வந்து இடைப்படக்கூடிய அந்த பூ என்ன? அந்த பூ தான் இந்த கவிதையில சொல்லக்கூடிய பூ என்று எங்களுக்கு வாசிப்பு. பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்தை அன்னை ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காங்க, த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் புத்தகம், ஒரு எபிக் மாதிரி ஒரு காவியம் மாதிரி படிக்க வேண்டிய புத்தகம். அன்னையவர்கள் என்ன சொல்றாங்க, பூமியில் உள்ள அவ்வளவு பூக்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்றாங்க, ஒரு உள்ளுரைந்த அர்த்தம் உண்டு. ஒரு காவியத்தில் ஒரு வார்த்தை மாதிரி தான் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மகள். எல்லா பூக்கள் கிட்டத்தட்ட 700 பூக்களுக்கு அவங்க அர்த்தம் சொல்றாங்க, பூக்களுக்கான அர்த்தம் அந்த அர்த்தம் ஒவ்வொன்றும் ஒரு கவித்துவத்தோட இருக்கிறது. இவ்வாறு வெவ்வேறு பூக்களை இணைத்து பூ மண்டலங்களை உருவாக்கி ஒரு காவியங்களை அவங்க உருவாக்குறாங்க. இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் அதை பண்றாங்க, அந்த உணர்வோடு பண்றாங்க என்ற வேறு விஷயம். ஆனால் அன்னை அவர்கள் ஒவ்வொரு பூக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஒரு வார்த்தை சொல்ல குவிந்த உதடு மாதிரி ஒரு பூ, ஒரு வார்த்தை விரிந்த கண் மாதிரி ஒரு பூ, ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் சொட்டி நிகழக்கூடிய ஒரு தேர்துளி மாதிரி ஒரு பூ. இந்த மூணு தாவர உலகம் இவ்வளவு கோடிக்கணக்காக கிடையாது. மலர்கள் தவிர எவ்வளவு விஷயங்கள் செடியில் இருக்கு, வேர்லிருந்து கிளைகள் வரைக்கும், இலைகள், காய்கள், கனிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம், ஒரு நடைமுறை தேவை ஒன்று இருக்கு. ஆனா பூ ஒன்றுக்கு ஒரு நடைமுறை தேவை இருக்கா? இருக்குன்னு சொல்றாரு, மகரந்தத்தை சேர்க்கைக்கு தான் இவ்வளவு பூ வந்திருக்கீங்க. ஆனா மகரந்த சேர்க்கைங்கிற ஒரு தேவைக்கு இவ்வளவு வண்ணங்களும் இவ்வளவு வடிவங்களும் இவ்வளவு நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான இவ்வளவு பேரழகும் தேவை கிடையாது. இது ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவ் எவல்யூஷன்ங்கிற ஒரு ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அது அது சொல்லக்கூடிய அறிஞர் நடராஜர்களுடைய ஆசிரியர். கிரியேட்டிவ் எவல்யூஷனுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயமே பூக்கள். இவ்வளவு வெரைட்டியான பூக்கள் வந்து ஒரு தேவை சார்ந்த பரிணாமத்துக்கு உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு படைப்புக்க பரிணாமத்துக்கு உருவாக்கப்பட்டது. பூமிக்கு ஒரு ரகசியம் இருந்தது என்றால் அது பூக்கள் வழியாக தெரியப்படும். பூக்கள் தான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும். வேர்கள் ஆழத்தை அறிந்த ரகசியம், கிளைகள் ஒளியில் அறிந்த ரகசியம் ஒன்று இருக்கும் என்றால் அது பூக்கள் வெளிப்படுது என்று அண்ணன் அவர்கள் சொன்னார். பூமியுடைய சாராம்சம் என்பது பூக்கள் வெளிப்படுது என்று சொன்னார். உலகம் முழுக்க கவிதையில பூக்கள் வழிக்கக்கூடிய பங்கு என்ன? உலகம் முழுக்க கவிதையில பூக்கள் என்னென்ன எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வரலாறு ஒருவர் எழுத முடியும் என்றால் மனிதனுடைய ஆன்மீகத்திலே வரலாறு எழுதிய முடியும். ஆதிவாசி பழங்குடி பாடல்கள் இருந்து அதிநவீன புதுக்கு வரைக்கும் பூவை தான் பாடிட்டு. பூ என்ன அழிக்குது கவிஞர்? அது பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் மனித ஆன்மீகத்துடைய ஒட்டுமொத்தத்தை வைத்து தான் சொல்லணும்.
சங்க இலக்கிய பாடல்களை பார்க்கும்போது நம்ம தவற விடாத ஒரு விஷயம் வந்து பூ. பூக்கள் என்ன சங்ககாலத்துடைய ஒரு உலகமே ஆரம்பிக்கும். பல சமயம் இந்த பூக்களுடைய சிக்னிபிகன்ஸ் தெரியாம உரையாற்றி எழுதியிருக்கேன். நான் சமீபத்தில் கூட ஒரு கவிதையில ஒரு கட்டுரை சொல்லியிருந்தேன். அதாவது பூக்களை பற்றி சொல்லும்போது அந்த பூவை பார்க்காம அந்த பூவை கையில் எடுத்து பார்க்காம அதுக்கு உரை எழுதியிருக்கிறேன். சங்க காலத்தில் கவிதை எழுதினவன் பூவோட பூவாக வாழ்ந்த பாருங்க கொல்ல நடிச்சு கொல்ல எழுதியிருக்கேன். கவிதை ஒரு பாடம் எழுதியிருப்பான், ரோட்ல போற எழுதியிருப்பான். ஆனா பின்னால கவிதை எழுதணும் உரை எழுதினவங்க அரசவை புலவர் அவன் இந்த பூவை பார்க்காங்க. அதை மாலையை கட்டி மணல் போட்டாதான் அவங்க பூவை பார்க்க முடியும். ஆக இந்த இடத்துல இருந்து அவங்க பூவை பத்தி எழுதும் போது பெரும்பாலும் தவறாக பெரும்பாலும் போராமையாக உரை எழுதியிருக்கிறான். இரண்டாவது பாடல் குந்தியனார் எழுந்த இந்த கவிதை இதுதான் உதாரணமா காட்டுறது. கூர்முன் உன்னக கூர்பனி மாமல்லத்தின்னு சொல்றாரு. இந்த பாடல் நீங்க எந்த குறுந்தொகை உரையில் எடுத்து பார்த்தாலும் என்ன உரை இருக்க வேண்டாம், வளைந்த முன்கள் உள்ள முண்டகத்தினுடைய குளிர்ந்த மாமலர், அருந்த மாலையுடைய முத்துக்கள் உதிர்ந்து பரவுவது போல காற்றில் பரவி நீர்த்துறைகள் தோறும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவன் அவனை நாங்கள் காதலிச்சோம், அவன் மேல் பிரியம் கொண்டிருக்கிறோம். எனது அம்மா இந்த உண்மையை உணராதவளாக இருக்கிறார், எனது தந்தை குரூரவான்களாக இருக்கிறார், இந்த ஊர் பழி சொல்கிறது அலர் தூற்று, இவ்வளவுதான் இந்த கவிதை. இதற்கு வந்து ஒரு அடிக்குறிப்பு இருக்கும், இது வந்து உள்ளுறவை ஊவமா என்று சொல்லுவாங்க. இந்த மலருடைய இதழ்கள் ஆற்றில் விழுந்து அலைகளில் பரவி ஊரெல்லாம் போர்வது இந்த பெண் மேலுள்ள பழி ஊரெல்லாம் போவதற்கு நிகழாகுது. அதுதான் இந்த வயதை சொல்றான், இது உள்ளுறை ஓமம். அப்புறம் நெய்தல் என்று சொல்றான், என்ன திண்ணை யார் யார் தோழி குற்று தலைவி குற்று. ஆனா இது இல்லை, முதல்ல அந்த மலர் என்னன்னு நீங்க பார்க்கணும். இந்த மலர் முண்டக என்று சொல்லக்கூடிய அந்த மலர் என்னன்னு பார்க்காத வரைக்கும் இந்த கவிதை உங்களுக்கு முழுமையாக திறக்க. முண்டக என்று சொல்லக்கூடிய எங்க ஊர்ல ரொம்ப ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம்னா பெரும்பாலான பூக்களை எங்க ஊர்ல பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களை வீட்டில் பார்க்க முடியாது. முண்டக என்பது நீர்முள்ளி என்று எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய பூ. முள்ளி வாய்க்கால் வந்து ஞாபகம் வரலாம் உங்களுக்கு. நீர்முள்ளி என்ற பூ முள்ளியில் ரெண்டு வகை இருக்குது, பெருமுள்ளி நீர்முள்ளி. பெருமுள்ளி வந்து அதிகமாக சித்த வைத்தியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி. நீர்முள்ளி வந்து வாய்க்கால்கள் ஓரமாக சின்ன சின்ன வட்ட வட்ட புதர்களாக வரக்கூடிய ஒரு செடி. அதனுடைய இலை வந்து முயலுடைய காது மாதிரி வளைந்திருக்குங்கிறது ஒரு வர்ணனை. அணில்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து என்று குஞ்சினார் ஒரு இடத்துல சொல்றார். அம்மூவனார் சொல்றார், அம்மனார் அணில் பல் அன்ன அணிலுடைய பல் மாதிரி வளைந்த முள்ளுள்ள முண்டகம். இந்த முண்டகம் வந்து நீர் ஓடை கரையில வளரக்கூடியது. அணிலுடைய பல் போன்ற முள்ளு உள் நோக்கி வளைந்த முள்ளால வளைந்து அந்த அதுக்குள்ள வளைந்த இலைகள் நடுவில் பூ இருக்கும். ஒரு வயலட் கலர் பூ, வயலட்ங்கிறத விட கிட்டத்தட்ட வயலட் கலர்ல உள்ள பூ வரைப்படும் பள்ளியிருந்து இருக்கும் சின்ன இதழ் கொண்ட பூ. இந்த பூவை பார்க்கும்போது ஆக வரக்கூடிய ஆச்சு, இவ்வளவு முள் நடுவில் ஒரு பூ இருக்கிறது, இந்த பூவை பறிக்கவே முடியாது கையில முள்ளு குத்து. கல்பன நாராயணன் ஒரு ஒரு கட்டுரை சொல்றார், எவ்வளவு பயந்து பயந்திருந்தா ஒரு செடி இந்த அளவு முள்ளா இருக்கும். முள் என்பது ஒரு செடியுடைய பயம், அதனுடைய எச்சரிக்கை, அதனுடைய பாதுகாப்பு தப்பமான ஒரு பயம்தான் அந்த முள்ள மாதிரி. ஓங்கின மரங்கள்ல முள் இருக்கிறது இல்லை, அதுக்கு முள் தேவை. பயந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய ஒரு செடிக்கு முள் தேவைப்படும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. பெரும்பாலும் முள் செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கிறது, பெரும்பாலும் பெரிய எண்ணிக்கை பூக்கள் பூக்கிறது பார்த்த தெரியும். முள் இல்லாத கொன்றையோ புன்னையோ பூக்கிற மாதிரி நீர்முள்ளி பூக்கிறது. நான் நீர்க்கரையில் வளர்ந்து வந்தவன் நீர்முள்ளி இதழ் ஒரு இடத்துல கூட தண்ணியில ஓடி நான் பார்த்ததே கிடையாது. இந்த கவிதையை சொல்லக்கூடிய ஓமை என்னவென்றால் மலர் கொட்டி போற இடத்துலாம் போய் கடற்கரையில கடல்ல துறைகள் எல்லாம் மலராக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மலர் இருக்கு புன்னை மலர், கொங்கு மலர் காட்டில் இருக்கும், வேங்கை மலர் சில காட்டில் இருக்கும். கோடை காலத்துல
கொன்றை மலர் அது மாதிரி போகும். ஒருபோதும் நீர்மூழ்கியோட மலர் அப்படி போக, ஒரு இதே போனா அதிகம். அப்படின்னு இந்த கவிதை என்ன சொல்லுது? நதியில கொட்டி துறைதோறும் பறக்கக்கூடிய பூக்களாக நீர்மூழ்கிய சொல்லக்கூடிய கவிதை எதை சொல்லுது? அப்ப இந்த கவிதையில அர்த்தம் வேற. அந்த கதாநாயகியுடைய நெஞ்சத்தை சொல்றேன். வெட்கத்தால், தன்னுடைய பொறையால், அடக்கத்தால் தனக்குள்ள பொத்தி வைக்கப்பட்ட ஒரு மலர். அந்த மலர் உதிர்ந்து தன்னுடைய நிறை அழிந்து தன்னுடைய தலையை தாண்டி இந்த கடல் முழுக்க பரவுவது போலன்னு சொன்னேன். அப்பதான் அந்த அடுத்த வரி அர்த்தம் கொடுக்குது. மாலையுடைய சரடு அறிந்த மாதிரி, அடக்கத்துடைய சரடு அறிந்த மாதிரி, தன் கண்ட்ரோலுடைய கட்டுப்பாட்டுடைய சரடு அறிந்த மாதிரி நீர்மூழ்கிட மலர் காடு முழுக்க துறை முழுக்கப்பறை. இந்த வார்த்தை நீர்மூழ்கி இங்க பார்த்த பிறகுதான் இந்த கவிதை அர்த்தம் கொடுக்குது. இந்த மலர் வழியாக சங்கக்கவிதையை அணுகக்கூடியது ஒரு பெரிய வாசிப்பு. டாக்டர் கு சீனிவாசன் அவர்கள் சங்க இலக்கிய தாவரங்கள் அற்புதமாக புத்தகம் எழுதியிருக்கிறார். நாந்தி நாடன் கூட சமீபத்தில் அந்த புத்தகத்தை பற்றி அற்புதமாக அவர் கட்டளையிட்டார். மிக முக்கியமான புத்தகம், மிக கடுமையாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பூக்களையும் கண்டுபிடித்து ஒவ்வொரு செடிகளையும் கண்டுபிடித்து அவர் அட்டவணைப்படுத்தியிருக்கிறார். அந்த அட்டவணை நமக்கு பல சமயங்களில் இந்த பூக்களை அடையாளம் காண பயணம் தான். நமக்கு முண்டகம் என்று சொன்னால் எனக்கு தெரியாது. அந்த முண்டகங்கிற பற்றி நீர்மொழின்னு அவர் சொன்னோடனே அந்த பூ நான் கண்டுபிடிச்சேன். காந்தல் என்று சொல்லும்போது எனக்கு சட்டுன்னு அது ஞாபகம் இல்லை. கார்த்திகை பூன்னு பேர் அது பூன்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது, எங்க பல்லபோதனக்குடைய பூதான். ஆக இந்த பூக்கள் வழியாக அந்த பூக்களை நினைவில் கொண்டு வந்து அந்த பூக்களுடைய இயல்புகள் என்ன என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய பயணம் வழியாகத்தான் பெரும்பாலும் சங்க பாடல் உண்மையான அர்த்தத்தோடு உண்மையான ரசனையோடு நம்ம திறந்து கொள்ளும். சங்க பாடல்ல பூக்கள் வகிக்கூடிய பங்குங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஐந்து திடையில் ஐந்து பூக்கள் தான். நாம் யோசித்திருக்கோமா ஒவ்வொரு பூக்கு என்ன அர்த்தம் என்று? முல்லை எப்படி பூக்கும்? பூக்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்தில் நிப்பாட்டதான்னு தோணியிருக்கும். பூத்து குலுங்கி கொட்டி அந்த பகுதியெல்லாம் நிரம்பி நறுமணம் வழியக்கூடிய முல்லை காத்திருப்புடைய பூ. மனமே இல்லாம தன் இதழுக்குள் மட்டும் மனத்தை வச்சுக்கிட்டு ஒரு துளி நீரோடு காத்திருக்கக்கூடிய நெய்தல், நெய்தல்னா கருங்கோடம், அது வந்து ஆற்றாமை ஆற்றியிருத்தருடைய பூ. நீர்ல உதிர்ந்து ஒரு சின்ன கரையோட போற இடத்துல எல்லாம் நறுமணம் வீசி கொண்டு போகக்கூடிய மருதம், ஊடலுக்கும் கூடலுக்கும் ஆகும். சரியான மருதத்துடைய ஸ்மெல்ல நீங்க ஞாபகப்படுத்தி வரணும். சின்ன அளவுக்கு விந்துடைய ஸ்மெல் அதுக்கு உண்டு. இதெல்லாம் சொன்ன கவிஞன். ஆனா தன்னந்தனியா மட்டுமே ஒவ்வொரு முறையும் பூத்து நிற்கக்கூடிய மரப்பாலை, ஒரு பாலை பக்கத்துல இன்னொரு பாலை மரத்தை நீங்க ஒருபோதும் பார்க்க முடியாது. கள்ளி பாலைன்னு எங்க ஊர்ல சொல்லுவோம். அதனுடைய மனம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகும். அத பிரிவுக்கு சொன்னவன் பெருங்கவிஞர். ஆனா எந்த மனமும் இல்லாத, எந்த அழகும் இல்லாம 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குங்கிற ஒரே காரணத்தினாலே அந்த சிறப்பு மட்டுமே கொண்ட குறிஞ்சியை கூடலுக்கு அடையாளம் அவர் சொன்னவன் கவிஞன் கிடையாது, ஞானி. இந்த மரபு நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தை அடையாளப்படுத்திட்டே இதுதான் நம்முடைய கவிதையுடைய தொண்டு தொட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய மரபுன்னு. நண்பர்களே, ஒரு 25-30 வருடம் முன்னாடி நித்ய சைதன்யாதி அவருடைய குருவுடன் அவரும் சேர்ந்து இமயமலை சென்ற அனுபவங்களை ஒரு புத்தகம் எழுதினார், குருவும் சிஷ்யன் என்ற புத்தகம். தமிழ்ல நூல் வந்திருக்கிறார். அதுல ஒரு இடம் வருது, இமயமலையில் சென்று கைலாச மலையை நடராஜ குருவும் நித்யாவும் பார்க்கிறாங்க. அப்ப நடராஜர் கொஞ்ச நேரம் பார்த்து சொல்றாரு, காளிதாசனுடைய சல்யம் இல்லாத இதனை காண நமக்கு கழிந்தல்ல அப்படிங்க. காளிதாசனுடைய தொந்தரவு இல்லாம இந்த இமயமலையை பார்ப்பதற்கு நம்மளால முடியலையே. எப்போதைக்குமாக இது பத்தின வர்ணனைகளாக அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. பெருங்கவிஞர்கள் ஏற்கனவே நமக்கு இயற்கையை டிஃபைன் பண்ணி கொடுத்தாங்க. இயற்கையிட ஒவ்வொன்றும் ஏற்கனவே கவிஞர் அடையாளப்படுத்தப்பட்டு உங்களுக்கு கவிதை தெரியலன்னா கூட செவி வழியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பூ பத்தின வர்ணனை உங்களுக்கு தெரிந்த பிறகுதான் பெரும்பாலும் அந்த பூவை நீங்க பார்ப்பீங்க. இது வந்து நம்முடைய மரபில் இல்லை, உலக மரபில் எப்போதுமே இருக்கு. உலக சிந்தனைகள் முழுக்க இது இருக்கு. கவிஞர்கள் முதல்ல இயற்கையை வரைய வடிவமைச்சிருக்காங்க. மொழி வழியா கவிதை வந்து ஏற்கனவே இயற்கையை உருவாக்கி இருக்கு. அதன் பிறகுதான் நாம இயற்கையை பார்க்கணும்.
மொழி என்கிற ஒரு கண்ணாடி வழியாக அல்லாமல் இயற்கையை பார்க்கக்கூடிய கண் நமக்கு அமைவதே கிடையாது. எமர்சன் அவருடைய புகழ்பெற்ற ஒரு கற்று நேச்சர்ங்கிற கற்று ஒரு பேருடையது. அதில் அவர் சொல்றார், மொழியுடைய முதற் பெரும் கொடை என்பது, இயற்கையுடைய முதற் பெரும் கொடை என்பது மொழி தான் என்கிறார். மனிதனுக்கு இயற்கை கொடுத்த முதல் கான்ட்ரிபியூஷன் லாங்குவேஜ். மொழி என்பது என்ன? இயற்கைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒலி அடையாளங்களை தான் நாம் மொழி சொல்லிட்டு இருக்கோம். மொழி என்று சொல்லக்கூடிய அவ்வளவும் இயற்கையில் இருக்க கோடிக்கணக்கான பொருட்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒலி அடையாளம். இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா இயற்கைனா என்ன? நம்முடைய மொழியுடைய பொருள் வடிவம். நமக்கு முதல்ல மொழி தான் வந்து சேர்றது, பொருள் வந்து சேர்றது இல்லை. பசி, ருசி, அம்மா எல்லாமே நமக்கு மொழி தான், வார்த்தை தான். நம்ம நாவில் வந்து சேரக்கூடிய, நம்ம பிரஜையில் வந்து சேரக்கூடிய முதல் வடிவம் மொழி. அதுலேருந்து நாம் இயற்கைக்கு போகிறோம். பிசிக்ஸில் வந்து காலவெளி என்று சொல்ல மாதிரி மொழி இயற்கை என்றால் நம்ம சொல்ல முடியும், பிரித்து பார்க்க முடியும். ரெண்டு சேர்ந்து ஒரு ஃபினாமினல் தான். இதில் எது மொழியால் அடையாளப்படுத்தப்பட்டது, எது இயற்கை என்று நம்மால் சொல்ல முடியாது. சங்க இலக்கிய பாடல்களுக்குள்ள நம்ம போகும்போது இந்த டூயாலிட்டி ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அகம் இயற்கையை சந்திக்கக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சங்க இலக்கிய தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஏ கே ராமானுஜம் வந்து சங்க குறுந்தகை பாடலை மொழிபெயர்க்கும் போது இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. அக நிலக்காட்சி, நிலக்காட்சி வெளியே இருக்கு, ஆனா இது அக நிலக்காட்சி. ஆனா அதை விட நிலக்காட்சியே தான், அந்த நிலக்காட்சி என்பது அகம் இல்லாததில்லை. வெளியே நாம் பார்க்கக்கூடிய இயற்கை என்பது நம்முடைய உணர்வுகளால் அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு சிம்பல் தான், ஒரு குறியீடு தான். என்னுடைய உணர்வுகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு சங்க இலக்கிய பாடல்கள் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை வந்து குறிப்பாக அகத்திரை பாடல். அகத்திரை பாடல் நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கு. அணில் பல்லென்ன கொண்டுகுமுகம் இந்த அகத்து அப்படிங்கிற ஒரு முள்ள சொல்லும் போது அணிலுடைய பல்லு மாதிரி அப்படிங்கிற சில சமயம் மூன்று ஓமையில் இருக்கும். குருவியுடைய கால்நகம் போல, மீனுடைய பல் போல, வளைந்த தாமரை வளைந்த தாழையுடைய முள்ள அப்படின்னா தாழையிட முள்ள சொல்லும் போது அது குருவியுடைய நகம் மாதிரியும் மீனுடைய பல்லு மாதிரி இருக்க அப்படின்னா மூன்று ஓமை. இவ்வளவு துல்லியமா புறத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பாடலில் அகத்தை சொல்லப்படுது, அகத்துறை பாடல் நீங்க சொல்றீங்க. தமிழ் இலக்கியத்துல மிக விரிவான புறச்சித்தரிப்பில் உள்ளது வந்து அகத்துறை பாடல். துல்லியமா சொல்லணுங்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாடல பாத்தீங்கன்னா கூறும் பனி மாமரம் ரொம்ப முக்கியமான வரி. முண்டகத்துட இதழ் வந்து கூர்மையானது, பனிங்கிறது குளிரானது, கூர்ந்த குளிர்ந்த மலர் கொண்ட மாமலர் என்று ஒரு மலரை வந்து இவ்வளவு வர்ணனை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா வேற மலருக்கு போயிட அவ்வளவு துல்லியமான வர்ணனை, இது புறத்துக்கு இவ்வளவு துல்லியமான ஒரு வர்ணனை கொடுக்க வேண்டிய அவசியம் சங்கக்காரர்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவன் சொல்லக்கூடியது புறத்தை இல்லை, அகத்தை ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு புறம், மனித உணர்வுகளை ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு புறம், அதுதான் அவன் சொல்லக்கூடிய புறம். இவனுடைய உணர்வுகளை நடிக்கக்கூடிய ஒரு மேடை, இவன் அடையக்கூடிய உணர்ச்சிகளை புறவயமாக இயற்கை நடித்து காட்டு. இப்படி சொல்லலாம், ரெண்டு எறும்பு காதல் புரியும் போது ஒரு பெரிய குவி ஆடியை, ஒரு குழி ஆடியை பக்கத்தில் வைக்கிற மாதிரி இதை பிரம்மாண்டமா அது விரிச்சு காட்டு. ரெண்டு உயிரினங்கள், ஒரு சாத்தனும் ஒரு முல்லையும் ஒரு குறிஞ்சியில சந்தித்து கூடுகிறாங்க. சர்வசாதாரணமான ஒரு விஷயம், ஒரு ஆணுக்கு பெண்ணுக்குமான உறவும் பிரிவு. ஆனால் அது பக்கத்தில் இயற்கையை வைக்கப்படும் போது அது த உறவு த பிரிவு பிரம்மாண்டமாகிடுது. மானுட உறவு மானுட பிரிவு ஆகிடுது. அதனால தான் அந்த கதா தலைவனுக்கும் தலைவிக்கும் அவன் பெயர் கொடுக்கிறது. எப்போதைக்கும் எந்த பிறந்து பிறந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய தலைவனும் தலைவி. அது பக்கத்தில் இயற்கை வைக்கும் போது அந்த உறவு பிரிவும் பிரம்மாண்டமாய் பிரிவும் உறவுங்கிற மானுட நாடகமாகிடுது. இப்படி இந்த பிரம்மாண்டமா இந்த இயற்கை இதை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு பார்த்தாதான் அந்த சங்க இலக்கிய பாட்டுக்குள்ள நம்ம உண்மையிலே போறதெல்லாம். மூன்றாவது பாட்டு, நான்காவது பாட்டு, மூன்றாவது பாடல். பல சமயங்களில் இந்த இந்த நுட்பமான விஷயங்களுக்குள்ள நாம் போனதில்லை. நம்முடைய மொழி நமக்கு என்ன கொடுக்குது? நம்முடைய மொழி வந்து நமக்கு ஒரு அடையாளங்களை தான் முதல்ல கொடுக்க நினைச்சிட்டு இருக்கோம். அடையாளங்களை கொடுக்கல, எதையோ ஒன்று அடையாளப்படுத்துது. அந்த அடையாளப்படுத்தப்படுவதை நாம் பெரும்பாலும் எழுந்துடும். மொழி அதனுடைய குழந்தை பருவத்தில் உருவாகிறது, ஒரு பண்பாட்டுடைய குழந்தை பருவத்திலே மொழி உருவாகும்.
குழந்தை பருவத்தில் இயல்பில் மொழி வந்து ஒரு கவித்துவத்தன்மையோட இருக்கு. அந்த குழந்தை பருவத்தில் உருவாக்கப்பட்ட கவிதைகள் இந்த சங்க இலக்கிய பாடலை நம்ம சொல்லலாம். இப்படி சொல்றேன், ஒரு குழந்தையோட விளையாட்டு பொருட்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட அர்த்தம் கிடையாது. இந்த பொண்ணு சைதன்யா சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தா டப்பா சோப்பு டப்பா இது மாதிரி நூற்றுக்கணக்கான பொருளை சொல்ல எடுத்துப்பாங்க. அவளுக்கு ஒரு விளையாட்டு பொம்மைக்கும் ஒரு டம்ளருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு டம்ளரே அவ்வளோ ஒரு மலையாக மாற்றிக்க முடியும், ஒரு கடலாக மாற்றிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தனியாக ஒரு விளையாட்டு பொம்மை அவளுக்கு தேவை கிடையாது. நான் கூர்ந்து பார்க்கும்போது எனக்கு அதை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு 4 டம்ளர் 3 ஸ்பூன் ஒரு மூடி எல்லாம் சேர்ந்து ஒரு நகரமாகுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அது அப்படியே கடலாயிடுது, இது போட்டாக மாறிடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஒரு தோட்டமாக மாறுது. விளையாட்டு பொருட்களை குழந்தை தொடர்ந்து முடிவில்லாத ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. பல சமயங்களில் மொழியோட ஆரம்ப காலகட்டத்தில் வார்த்தைகள் அப்படிதான். பின்னாடி நாம அதை சமையலறை பொருளாக மாற்றிடும். ஸ்பூன் ஸ்பூன் இந்த வேலையை தான் செய்ய முடியும், அள்ள தான் முடியும், கிண்ட முடியும், மூட முடியும், திறக்க முடியும். நம்முடைய ஆரம்ப கால மொழி என்பது அந்த மொழியுடைய ஒரு படிமத்தன்மையோடு இருக்கு, அடிப்படையான ஒரு படிமத்தன்மையோடு. இந்த படிமத்தன்மையை நம்ம காலப்போக்கில் இழந்துடும். நான் வந்து இப்போ ஒரு சின்ன கிராம ஊழல் தான் அப்படி இருக்கிறேன். தினசரி வாக்கிங் போவேன், வயல்வெளியில் போகும்போது ஏதோ ஒரு வார்த்தை கையில் படும்போது என்னுடைய கவிதை என்னை வந்து ஒரு மின்னல் மின்னல் இந்த வார்த்தை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். சமீபத்தில் போயிட்டு இருக்கும்போது இல்லை வாமடை அடையில அப்படின்னு ஒரு அப்பா சொன்னாங்க. வாய்மடை வாமடைன்னு சொல்றாங்க. என்ன வந்தார், இவனே திறந்து உள்ள தண்ணி விடக்கூடியது மடை, வரப்பில் நண்டு குழி ஏதோ காரணத்தினால தானாக திறந்து தண்ணியை கொட்டக்கூடியது வாமடை. ஒரு வரப்பில் வாய் திறக்கிறதுங்கிற ஒரு கற்பனை, தண்ணியை கொட்டக்கூடிய ஒரு வாய் திறக்கு, வாய்மடை. இந்த வார்த்தை உருவாக்க இன்றைக்கு அவன் பயன்படுத்திட்டு இருக்கும் இந்த வார்த்தை என்பது ஒரு கவித்துவமான படிமம். இவ்வளவு நூற்றுக்கணக்கான படிமங்களாக தான் அவனுடைய மொழியை அவன் உருவாக்கியிருக்கு. அசாமிய பழங்குடி கதைகளை பற்றின ஒரு புத்தகத்துக்கு உலகம் குழந்தையாக எடுத்தபோது இந்த தலைப்பு வச்சிருந்தாங்க. தமிழ் வைக்கப்பட்ட அற்புதமான தலைப்புகள் ஒன்று, தமிழ் தலைப்பு இல்லை மொழிபெயர்ப்பு தலைப்பு தான், ஆனால் தமிழ் நான் பார்த்த அற்புதம் உலகம் குழந்தையாக இருந்தது. பழங்குடிகள் உலகம் குழந்தையாக இருந்தபோது இருந்த அதே வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கு கூட எங்களோட காணிக்காரர்கள் ஆடுடைய இலைன்னு சொல்லுவாங்க, காதல். நம்ம மொழியில் கூட வந்து மரத்துடைய கொம்பு அப்படிங்கிறோம், மீனுடைய முள் அப்படிங்கிறோம். இது ஒவ்வொன்றுமே ஒரு விதமான சிமிலி, ஒரு ஓமை, ஒரு கவிதையில் இருக்கு. ஆனால் காலப்போக்கில் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த கவிதையை இழந்துடும். ஒவ்வொரு வார்த்தையுமே வெறும் ஒலி அடையாளமாக மாற்றிடும். இது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய விரல், அந்த விரலை மட்டும் போதும் நமக்கு சுட்டி காட்ட பொருள் வேண்டியதில்லை. ஞானகுத்தனுடைய கவிதை மாதிரி மயில்கல்ல, ஆனா நீ எனக்கு மகாலிங்கம், சப்பட்டை மகாலிங்கம், என்ன நீதான் திண்டுக்கல்ல, திண்டுக்கலுக்கு எவ்வளவு தொலைவுன்னு செப்பரம் பக்கத்துல தெல்ல தெளிவா சொல்றேன். மத்த கல்ல அவ்வளவு தெளிவா சொல்றது. இத மாதிரி வந்து ஒரு தெளிவான மொழி அடையாளமாக, திட்டவட்டமான ஒரு அடையாளமாக வார்த்தைகள் நம்ம மாத்திடுறோம். அதன் பிறகு நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாது, அதனுடைய விரிவாக்கங்கள் நமக்கு தெரியாது. என் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார், சார் கருங்காலி கருங்காலி துரோகியை சொல்றோமே, காலுக்கு துரோகத்துக்கு என்ன சம்பந்தம்? கால் இல்லைங்க, அது வேற அப்படின்னு இல்லைங்க. கால் கருப்பா இருக்கிறது துரோகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்திருக்கா என்று கேட்டார். நான் கேட்டேன், வந்து உங்க குலதெய்வம் என்ன, உங்களுடைய விஷ்ணதெய்வம் என்ன? திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு. திருச்செந்தூர் முருகனை பத்தி புத்திக்குழி முருகதாஸ் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், கருங்காலி சோலை உரை கந்தனி, கேட்டிருக்கீங்களா? நம்ம கேட்டிருக்கேன். அப்போ அது கருங்காலிங்கிற ஒரு மரம் தெரியுது. ஆமாம், அதுதான் யோசித்ததே இல்லை. கருங்காலிங்கிறது எபோனிங்கிற மரம், கோனி மாவட்ட வழக்கில் தோதகத்தின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஈட்டிக்கு பயன்படுத்துறாங்க, ஈட்டி மரம் என்ற பெரும் உண்டு. ரொம்ப கடுமையான மரம், கன்னங்கரிய மரம். சில பழைய வீடுகளில் அதை பற்றின ஃபர்னிச்சர்லாம் இருக்குது, இப்போ அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கடுமையான மரம். பழைய காலத்தில் உலக்கை கருங்காலியில் தான் செய்வாங்க, கோடாலியோட பிடி கருங்காலி கருங்காலியில் தான் செய்வாங்க. கருங்காலி காட்டை முறிக்கணும்னா கருங்காலி பிடி போட்ட கோடாலி வேண்டும். அப்ப தன்னுடைய காட்டை தானே அழிக்கக்கூடியதுதான் கருங்காலி. இந்த அர்த்தத்துல அது கருங்காலி வார்த்தை பயன்படுத்தப்படும். நீங்க பயன்படுத்த ஒவ்வொரு வார்த்தையும் இயற்கையில இந்த அவ்வளவு பெரிய அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டோம். ஆனா நாம் அதை தெரியாம நாம் பயன்படுத்திட்டோம். ஒவ்வொரு முறையும் சர்வசாதம் இந்த வார்த்தை சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த சொல்லுடைய உட்குறிப்புல நமக்கு தெரியாம இருக்கு. எனக்கு பிடித்தமான ஒரு வரவேற்பு அறை என்பது மணிரத்னத்துடைய வரவேற்பு. அவருடைய 3 பக்கம் ஒரு திறனாடி சந்தனுக்கு வெளியே ஒரு சின்ன மழைக்காடை உருவாக்கி வச்சிருக்காரு.
ஒரு பால்கனியில ஒரு 60 அல்லது 70 செடிகள் ஒவ்வொரு முறை இந்த வரவேற்பறையில் உட்கார்ந்து பேசிட்டு தற்செயலா அப்படி கண்ணை திருப்பி பார்க்கும்போது இந்த மழைக்காலை பார்க்கறது கூட பெரிய ஒரு சிலிப்பான அனுபவம். வேற எங்கேயோ போயிடும் ஒரு துண்டு மழைக்காடு. இந்த தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஒன்று மழைக்காடு. இத்தனை எத்தனை பேர் மழைக்காடுகளை போயிருப்பீங்கன்னு தெரியல. ரெயின் ஃபாரஸ்டுக்குள்ள மழைக்காடு என்பது பசுமை மாறா காடு. ஒரு 100 அடிக்கு ஒரு முறை வந்து அதனுடைய லேண்ட்ஸ்கேப்பை மாறி மரங்கள் மாறும், ஒலிகள் மாறும், மனம் மாறும், உயிர்கள் மாறும். அது ஒரு பெரிய உயிர் படலம், செறிந்த ஒரு உயிர். அந்த மழைக்காடை வந்து ஒரு வரவேற்புல இருந்து ஒரு துளி பார்க்குற மாதிரி. நண்பர்களே, இந்த சென்னை ஒரு மாபெரும் வரவேற்பறைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ரிசப்ஷன் ரூம் தான் இது. நம்ம ஒருக்கி வச்சிருக்கோம், சோபாக்கள் போட்டு விளக்கல் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஜன்னலை திறந்தா பார்க்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு மழைக்காடு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருக்கு இந்த மாதிரியான காவியங்கள். குறுந்தகை வழியாக ஒரு துண்டு, ஒரு பாடல் வழியாக நமக்கு கிடைக்கிறது ஒரு துண்டு மழைக்காடு. இந்த மழைக்காடு வழியாக நம்ம போகக்கூடிய தூரம் ஒன்று இருக்கு. அந்த மழைக்காடு ஒரிஜினல் காடுக்குள்ள போகலாம். அந்த ஒரிஜினல் மழைக்காட்டுக்குள்ள ஒரு 10 அடி சுத்தி வரக்கூடிய அனுபவத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியும்னா இந்த கவிதைகளுக்கு நம்ம போக முடியும். இதுதான் இயற்கைக்கு, இயற்கையிலிருந்து எடுத்து நம்ம வரவேற்புறைக்கு ஓரமாக வைக்கப்பட்ட ஒரு துண்டு அந்த இந்த கவிதையில சொன்னேன். பல கவிதைகள் வந்து சின்ன வரிகள் வழியாக, சாதாரண வழிகள் வழியாக அந்த அனுபவத்தை தூண்டிவிடக்கூடிய அனுபவம் உண்டு. இதன் கவிதை, மழை விளையாடும் குன்று சேர சிறுகுடி. இதுவும் எனக்கு பிடித்தமான வரிகள். சகசாரம் இந்த வரிக்கு வந்து என் மனசுல உட்காந்துருக்கு. மழை விளையாடும் சென்று குன்று சேர சிறு. மழை இங்கே சொல்றது வந்து மழை கிடையாது, மேகம். சங்க இலக்கியத்தில் மழை மேகம் ரெண்டும் ஒரே அர்த்தம் பயன்படுத்தப்படுது. மழை என்பது குளிர் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது மழை மேகம் குளிருக்கு 3 வார்த்தை தான். அதுவே ஒரு கவித்துவமான விஷயம். மேகம் விளையாடக்கூடிய குன்று சேர் சிறுகுடி சின்ன வீடு. கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா போகும்போது ஒவ்வொருவரையும் பார்க்கக்கூடிய அழகான காட்சிகள் உண்டு. மழை மேகம் குன்றோட விளையாடக்கூடிய ஒரு அன்னையுடைய மடி குழியில குழந்தை படுத்திருக்கிற மாதிரி, சில சமயங்களில் மேகம் மலையுடைய ஒடுக்கத்துல படுத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். சில சமயம் குறும்புக்கார குழந்தை மாதிரி குடுமையை பிடிச்சி ஆற்றக்கூடிய மேகத்தை நம்ம பார்க்கலாம். மழை விளையாடும் குன்றுங்கிற வரியே வந்து வேற எந்த அதிகாரம் அதுக்கு அதுக்குமான விளக்கங்கள் அதுக்கு தேவையில்லை. குன்று சேர் சிறுகுடி, அதன் பிறகு அதனுடைய வர்ணனைகள் வந்துட்டு இருக்கு. அதாவது இது முல்லை, மழை விளையாடும் குன்று சேர் சிறுகுடியில நான் எங்களுடைய எங்களுடைய மேகம் விளையாடக்கூடிய குன்றின் அடிவாரத்தில் அமர்ந்த எங்களுடைய இந்த வீட்டு முற்றத்தில் கரவை கன்று வயின் படர புறவில் பாசிலை முல்லை ஆசுல் வான்பூ செவ்வான் செவி கொண்டற்று உயிவேன் போல். இந்த சிறு வீடுல கரவை பசு கரவை கன்றை நினைத்து பசு கத்தி கொண்டே வருகிறது. அந்தியுடைய செவ்வொளி பற்று முல்லை சிவப்பு நிறமாகிறது. எனக்கு மீட்பு வரும் போல தெரிகிறது அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்பது கவிதையில அர்த்தம். சிவந்த முல்லைங்கிறது ரொம்ப அர்த்தமாக அற்புதமான ஒரு பிரயோகம். முல்லைக்கும் மல்லிகைக்குமான வித்தியாசம், முல்லை என்று இங்கே சொல்லப்படுவது ஜாதி மல்லி என்று சொல்லக்கூடிய அது ஒரு ஒரு சிவந்த டீஞ்சுண்டாக தான் இங்கே சொல்றாரு. செவ்வான் செவ்வி கொண்டது முல்லை ஆசில் வான்பு செவ்வான் செவி கொண்டன். ஒரு இயற்கையுடைய ஒரு சின்ன திறத்தை, ஒரு ஜன்னலை திறந்து மழை காட்டுற ஒரு துளியை காட்டுவது போல எனக்கு இந்த கவிதை காட்டு. மழை விளையாட சிறுகுண்டு அந்த ஒரு வரியே போதுமான, அதுல இருந்து நிறைய தூரம் போக முடியும். இந்த அளவுக்கு கற்பனைக்குள்ள, இந்த அளவுக்கு கவிதைக்குள்ள போறதுதான் இந்த கவிதைக்குள்ள அணைவதற்கான மிகச்சிறந்த வழியா இருக்கும் நினைக்கிறேன். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், வெளியே ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு. அந்த நாடகம் இயற்கையுடைய நாடகம். இயற்கை வந்து தன்னளவில் முழுமையா ஏதோ சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா இவன் பார்க்கக்கூடிய இயற்கை, இவன் பார்க்கக்கூடிய இயற்கைங்கிறது இந்த அக தவிப்பை பிரிவை உறவை அது நடிச்சிட்டு இருக்கிறது. இப்படி உள்ளிருந்து வெளியே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் சங்க இலக்கியத்தை முழுமை அடைச்சு, சங்க இலக்கியத்தை அழகு புறச்ச பல கவிதைகள்ல இந்த ஒரு விஷயத்தை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு கற்பனை நமக்கே விடப்பட்டிருக்கு. அவன் சொல்றது அதுக்கான குழு கூட அந்த கவிதையில் இருக்க. அந்த அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா அடுத்த கவிதை அர்த்தம் இவ்வளவுதான். நரைத்த
முடிகொண்ட நரைத்த கரிய முடிகொண்ட மறையாருடைய ஆண் வயிறு முட்ட நெல்லிக்கைகளை தீண்டவர்கள் தவிப்பு தாங்காம துவப்புடைய தவிப்பு தாங்காம காடல அல மோதி மரத்துல முட்டி மலர்களை தன் மேல பெய்து வந்து குளிர்ந்த சுனையில் இறங்கி தீக்குடிக்கக்கூடிய துறையை சேர்ந்தன். அவனோடு நான் சேர்ந்த காதல், அந்த காதல் அவனுக்கு தெரியாம நம்மளை கைவிட மாட்டான். ஏன்னா வடக்கிலிருந்து குளிர்ந்த மழையை தேக்கி மேகம் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது முல்லை கூத்திருக்காரு, மழை வரப்போகுது. அதற்கு தன்னுடைய காதலை ஓமா சொல்ற, காதலனை மழைக்கு ஓமையாக சொல்றார். இந்த மண்ணை முடைக்க வைக்கக்கூடிய மழை, உயிர்களை பெருக வைக்கக்கூடிய மழை, வெம்மையை குளிர்விக்கக்கூடிய மழையாக காதலை சொல்றார். வடக்கில் இருந்து வரான், மழை இன்னும் வரல, ஆனா மழை வருவதுக்கு முந்தில் வரக்கூடிய குளிர் வந்தாச்சு, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் வந்தாச்சு, அந்த மண்மணம் வந்தாச்சு. ஆகவே வந்துட்டேன். இது இவருடைய காதலுடைய ஓமை அல்ல, அவனுடைய காதலுடைய ஓமையா முன்னால் இருக்க வரி இருக்கு. நீங்க எந்த உரையிலையும் அந்த வரிக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்க்க முடியாது. மூன்று படிகளாக அதில் இருக்கு பாருங்க. ஒன்று, தெல்லிக்காய் தீங்கக்கூடிய அனுபவம், துவர்த்து துப்பவும் முடியாம இனித்து முழுங்க முடியாத கூடிய அவஸ்தை, அதுதான் காதலுடைய அவஸ்தை. மறையாடு நெல்லிக்காய் திங்கிறது போல தான் காதல், அதனுடைய துவர்ப்பினால அது வந்து வேண்டான்னு முடியும், இனிப்பினால நிற்பாட்டவும் முடியாது, தின்றும். அதுக்கு பிறகு அந்த அவஸ்தை இருக்கு. காதலித்து அத்தனை பேருக்கும் தெரியாது அந்த அவஸ்தை என்ன. நிலை கொள்ளாம காடு முழுக்க கலக்கி மண்டையை கொண்டு போய் முட்டி செடியெல்லாம் தலையில போட்டு அப்புறம் இறங்கி வந்து நினைவுகள் இல்லாத இனிமையை மீட்டக்கூடிய ஒரு விஷயம். தண்ணி பிடிக்கும் போது பரிபூர்ணமா குழம்புல இருந்து கொம்பு வரைக்கும் இனிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது மாதிரி, அதுதான் அந்த அனுபவம், அதுதான் அந்த கவிதை சொல்லுது. இந்த நிறைய அனுபவம் இந்த ஒரு சின்ன கவிதைக்குள்ள சொல்லப்பட்ட ஆணுடைய கவிதை காதலுக்கு பெண்ணு காதலுக்குமான ஒருவர் மதுரை கண்டராதித்தன கவிதை. இப்படி இது ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்றோம், உள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு பெரிய குழியாடி மாதிரி இயற்கை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்குமான சின்ன காதல் விஷயத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான எப்போதைக்குமான அழியாத ஒரு நிகழ்வாக மாறும். இதுதான் கவிதையுடைய ஒரு வழிமுறையாக நான் நினைக்கிறேன். சங்க பாடல் நாம் பார்க்கும்போது இயற்கை பற்றி சொல்றேன். இயற்கையிலிருந்து பல பாடல்களுடைய நிறங்களை பத்தி நாம் யோசிக்கணும். பல பாடல்கள் அந்த கலர் கலர்ஸ் இருக்கு, நிறைய நிறைய படத்தில் ஒரு பாட்டுக்கு ஒரு பொத்துமா ஒரு கலர் கொடுத்துருக்கேன். முன்னாடி நான் வந்து நான் 96 97 நினைக்கிறேன், ஆதி மூலம் வந்து இங்கே சேலம் வந்திருந்தார், அவ்வளோ ஒரு நாள் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் அருவ ஓவியங்களை நிறைய வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், அப்போ எனக்கு ஓவியங்களை பற்றி தெரியாது, அருவ ஓவியங்களை நீங்கள் வாசிக்கணும், அப்ட்ராக்ட் ஏன் வந்து வரையறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார், எல்லாத்தையும் அப்ட்ராக்ட் ஆக்கி பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கவிதையில் உண்டு, அதே போல ஓவியத்திலும் உண்டு, அதே மாதிரி திரும்பி அப்ட்ராக்டான விஷயங்களை காங்கிரீட்டா மாத்தி பார்க்கக்கூடிய பண்பும் கலையில உண்டு ஓவியத்தில் உண்டு. தாய் என்ற அப்ட்ராக்ட் காங்கிரீட்டான ஒரு விஷயத்தை தாய்மைன்னு நாம் மாத்திக்கிறோம், அதன் பிறகு அது ஒரு பூவிலையோ அல்லது ஒரு ஆற்றிலேயோ கூட நம்ம அதில் பார்க்க முடியும். இதே மாதிரி மனித பூமியில் உள்ளக்கூடிய அழகையோ பெனிவலன்ஸையோ ஒரு அப்ட்ராக்டா பார்த்துறது பேர் தான் கடவுள். நான் கண்ணால பார்க்கக்கூடிய மொத்த வடிவத்தையும் அப்ட்ராக்டா மாத்தி பார்க்கும்போது வெறும் நிறங்களாக அதை சுருக்கிடலாம் தான். அப்ப நான் கேட்டா வடிவங்கள், வடிவங்களும் என்ன பொறுத்தளவு நிறங்கள் தான். இந்த வடிவம் முப்பட்டை வடிவங்கிறது இதனுடைய அடர் கலருக்கும் இதனுடைய அடர்த்தி குறைந்த நிறத்துக்குமான வித்தியாசம் தான் எனக்கு. ஆக வண்ணங்களையும் வடி ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு தோற்றங்களையும் வண்ணங்களுடைய வேறுபாடுகளாக அப்ச்ராக்டாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை தான் செய்திருப்பாங்க. ஒரு தண்ணீருடைய பளபளப்புங்கிறது ஒரு கலைஞனம் பெரிய அளவில் பித்து பிடிக்க வைக்கிற விஷயம், ஆனால் நீளமும் வெண்மையும் கொள்ளக்கூடிய சின்ன வித்தியாசங்களாக மாற்ற முடியும். அப்படி மாத்தினா அது தண்ணி கிடையாது, தண்ணியுடைய அழகு மட்டும் ஓய்வதற்கு, தண்ணியுடைய டீட்டெயில்ஸ் விட்டுட்டு தண்ணியுடைய அழகு மட்டும் ஓய்வதற்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த அப்ச்ராக்ட் ஓய்வுக்கான. அப்ப நான் சொன்ன ஏறத்தாழ பல சங்க கால கவிதைகள் இந்த நிறங்களை உணர்வுகளுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் சாத்தியமா இருக்கு. இயற்கைக்கும் மட்டும் போகாம நிறங்களை மட்டுமே சொல்லிருக்கேன்.
ஒரு குழந்தை அதை ஈஸியா சொல்லிடும், ஆனா ஒரு அறிஞனால் அதை எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியும். நிறங்கள் எப்படி அழகமாக புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்கு, செங்களம் படக்கொன்று அவுணர் தோய்த்த செங்கோல் அம்பி செங்கோட்டி யானை கழந்துடி சேய் குன்றம் குருதிப்பூவின் குலைத்தது. இந்த கவிதையோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க, காதலன் காதலிக்கு ஒரு செங்காந்த பூவை கொண்டு வந்து கொடுக்குறான் தன்னுடைய காதலிய, எங்க மலை முழுக்க இந்த பூ தான் பூத்திருக்கு அப்படின்னு அப்ப சொல்றான். அதை எப்படி சொல்றாங்கன்னா, செங்களத்துல சிவந்த போர்க்களத்துல ரத்த குருதி பாய்ந்து நிறையும்படியாக அசுரர்களை கொன்று சிவந்த வேலோடு சிவந்த கொம்புள்ள யானை மேல ஏறி வரக்கூடிய செவ்வேலாகிய முருகனுடைய குன்றம் செங்காந்த பூக்களால் நிறைந்திருக்கு. மொத்தமே சிவப்பாலான இருக்குது, செந்நிற அப்படி பளிச்சிடப்படி இருக்குது. செங்காந்த பூவை திருப்பி பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் இன்னும் ஆறு விதவினை கொண்ட பூ இருக்கு. எங்க ஊர்ல கார்த்திகை பூன்னு சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான பூ. எனக்கு பிடித்தமான சினிமா பாடல் வரிகள் ஒன்று, எல்லா சிவப்பும் வந்து கோபம். அது எந்த அர்த்தத்தில் அவர் எழுதினாலும் எனக்கு ரொம்ப ஆன்மீகமான ஒரு வரி, எல்லா சிவப்பும் வந்த கோபம், பூமியில் உள்ள எல்லா சிவப்பும் அவருடைய கோபம். இந்த சிவப்பு வந்து ஒரு உக்கரமான சிவப்பு, காந்தவர சிவப்பு. கண்ணுவலி பூன்னு எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, பத்தாம் நேரத்தில் பார்த்தா கண்வலி வந்துடும், அவ்வளோ ரெண்டு சிவப்பாக இருக்கும். முருகின பெரிய இதழ்கள் கொண்ட ஆறு வெறுப்பு. இப்போ இவன் என்ன சொல்றான், அவன்கிட்ட எவ்வளவு அர்த்தங்கள் எடுக்கலாம். இது மாதிரி நிறைய பூக்கள் எங்க வகையில் இருக்கு, அதனால இந்த பூக்கு ஒரு வேதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அல்லது முருகன் மாதிரி என்ன சிறை எடுத்து போன்னு சொல்லலாம், பள்ளியை கொண்டு போன மாதிரி என்ன சிறை எடுத்து போன்னு சொல்லலாம். உன்னுடைய இதயம் இந்த பூ மாதிரி இருக்கு எனக்கு தெரியும், அதனுடைய குருதி எனக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். எவ்வளவோ அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக சொல்றேன். இந்த கவிதை இருக்கக்கூடிய நிறம் திருப்பி திருப்பி என்னை பித்து பிடிக்க வைக்கக்கூடிய இதற்கு நிகரான ஒரு காட்சியை நான் பார்த்ததுங்கிறது, கனடாவில் போகும்போது மே மாதம் மேப்பிள் காடு சிவப்பாக்கூடிய காலம், 500 கிலோமீட்டருக்கு ஒரே சிவப்பு நிறம் பார்க்கலாம் இரு பக்கம். ஒரு கட்டத்தில் கண்ணுக்கு ஏதோ சந்தை ஆயிடுச்சு, இனிமேல் ஊருக்கு போனாலும் எல்லா சிவப்பாக தான் தெரியும் போல பிரமே வந்து அந்த காட்சியில் இருக்கு. குருதி பூவின் குலைக்காகட்டு குருதி நிற பூக்களால் எங்கள் குன்றம் நிறைந்திருக்கு. மிக உக்கிரத்தை ஒரு கவிதையை மாற்றின மாதிரி, உக்ரமே ஒரு கவிதையா மாறின மாதிரி அவர் பாடலா இருக்கு. இந்த நிறம் இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா இன்னும் நுட்பமான ஒரு கலர் பண்ணு இருக்கிறது, அதுதான் அடுத்த கவிதை ஏழாவது மருதிரை மருதங்கிழந்தாக நாட்டு கவிதை. இந்த கவிதையோட வரி இரண்டாம் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். குன்றுகளுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பாறை கரும்பாறை உருண்ட கரும்பாறை தூசி மூடிய யானை மாதிரி இருக்கு, அந்த வழி வழியாக எம்மை பிரிந்து போன எம்மை நினைப்பானா, இங்க இந்த இரவில் சுருண்ட கொம்புகளுடைய எருமை கழுத்தில் கட்டப்பட்டிருக்க பிளவுண்ட வாய் உண்ட மணி அவருடைய ஒலி இடையராது கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவன் ஆற்றி இருக்கிறார் இரவு இருள், இந்த இருள்ல இருட்டுக்குள்ள இருட்டு அணைக்கக்கூடிய எருமை அதனுடைய ஒலி மட்டும் கேட்டுட்டு இருக்கு, அது இரவுடைய ஒலியா கேட்டு. இதில் கருப்புடைய வண்ணங்கள் பயன்படுத்தப்படுவதை பாருங்க. அடுத்து அவனை பற்றி சொல்லும்போது கரிய மாலை பாறைகள் கழுவப்படாத பாறைகள் மழை கழுவாத பாறைகள் கன்னங்கரையில் நிற்கக்கூடிய அந்த சுரமடியாக இருப்பான், அதெல்லாம் யானை மாதிரி நிற்குது. இப்போ வந்து சாம்பல் நிறமான யானையிலிருந்து கன்னங்கரை எருமை வரைக்கும் ரெண்டு கலர் சார்ந்து இருக்கு. இந்த கவிதை முழுக்கே கருப்பு கலர், இதுதான் இந்த கவிதையோட அழகாக இருக்கு. அந்த கிளவுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்கல் யூனிட்டியோடு இருக்கு. வேறொரு நிறத்தை இந்த கவிதைகளை கொண்டு வரல, கருப்புடையும் சாம்பலுடைய நிறத்தை மட்டுமே சொல்றேன். மிகப்பெரிய திரண்ட வெளியில போகும்போது இந்த பாறையுடைய மௌனம் நம்மளை அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்து. பாலைவனத்தில் போகும்போது மௌனமாக நிறைந்து நிற்கக்கூடிய பாறை கருமையும் மௌனமும் ஒன்றாக நிற்கக்கூடிய பாறை, அந்த பாறை முதல்ல சொல்றார் இங்கே இருட்டு ஒலித்துக் கொண்டே இருக்கு. நம்முடைய நீண்ட ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கு, தொன்மங்களுடைய ஒரு பாரம்பரியம், புராணிகளுடைய ஒரு பாரம்பரியம், ஐக்கன்ஸுடைய ஒரு பாரம்பரியம். இந்த ஐக்கன்ஸுடைய பாரம்பரியத்துடைய விளை நிலம் என்று தான் சங்க இலக்கியம் சொல்லலாம்.
பின்னாடி நாம வந்து மூன்று போகம் பயிரிட்டு நிரப்பிய புராணங்கள் முழுக்க ஏதோ வகையில் அதுக்கான அடிப்படை விதைகள் எல்லாமே சென்று வைக்கிறது இருக்கு. இந்த பாடல்ல இருட்டுக்கு உவமையான இரண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று யானை, இன்னொன்று எருமை. சிவன் கோயில்ல மேற்கு பக்கத்துல அதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தை நீங்க பார்க்கலாம். அது வந்து கஜசம்ஹார மூர்த்தி, யானையுடைய தோலை உதித்து போர்த்திக்கிட்டு நடந்து நிற்கக்கூடிய சிவபெருமான். யோக மரபு அறியக்கூடிய ஒரு இருட்டை தான் அந்த யானையாக உருவப்படுத்திருக்க. யோகி அறியக்கூடிய இருள் அதுதான் அந்த யானை. அதை உரித்து போர்த்தி கொண்டு சிவபெருமான் நிற்கிறான். அது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நிற்கிறதில் ஒரு சூரியனாக அதை உருவப்படுத்தியிருக்காங்க. இருட்டை பிளந்து வரக்கூடிய சூரியன், இருளால் மூடி இருக்கக்கூடிய சூரியன். பல சமயங்களில் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இரண்டு தந்தங்களும் தெரியும். அது இரண்டு பிரைநலர், யோகத்தில் உதிக்கும் இரண்டு பிரைநலர் என்று சொல்வாங்க. உங்களுக்கு தெரியும், யமனுடைய வாகனமாக எருமை சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துடைய நிறம் மரணத்துடைய வாகனம், காலத்துடைய நிறம் காலத்துடைய வாகனம். நம்முடைய நீண்ட மரபில் இருளுக்கு ஓமையாக சொல்லக்கூடிய இரண்டு மிருகங்களும் ஒரு கவிதையிலே அழகாக வந்து அமர்ந்திருக்கு. அதுதான் அந்த கவிதையுடைய நுட்பம். இவ்வாறு கவிதையை நம்ம விரிவாக சொல்லிட்டே போகிறோம். நாம பின்னால் யோசித்த தத்துவ சிந்தனை அவ்வளவுக்கும் ஏதோ விதைய சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். சங்க இலக்கியம் வந்து நமக்கு அவ்வளவுக்கு தெரியும், அகம் புறம் என்று இரண்டா பிரிச்சிருச்சு. இரண்டா பிரித்த ஒரு கணத்திலேயே இரண்டா பிரிக்க முடியாது என்பதை கண்டு உண்டு. ஆகவே அகம் முழுக்க முழுக்க புறத்தை பேசிட்டு, புறம் முகம் முழுக்க முழுக்க அகத்தை பேசிட்டு. அகப்பாடல்கள் தான் இந்த அளவுக்கு துல்லியமா புறக்காட்சியில வர்ணிச்சிருக்குன்னா, புறப்பாடல்கள் தான் இந்த அளவு துல்லியமா பிரிவு துயரம் ஆங்குஷ் மாதிரினா அடிப்படையான உணர்வுகளை புறப்பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அகம் புறத்துடைய வழியில தான் தன்னை வெளிப்படுத்திக்க முடியும், புறம் அகத்தை வெளிப்படுத்ததாக தான் தன்னுடைய இருப்பை நிரூபிக்க முடியும். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு சைவ சித்தாந்தத்தில் இதை இன்னும் விரிவுபடுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று நான்கு பிரிவினை நான் கொடுத்தேன். இதை பற்றி வள்ளலார் கூட விரிவாக எழுதியிருக்கிறார். அகம்னா சைவ சித்தாந்தர்கள் அகம் என்ன? அந்த அகம் என்பது நம்மால் அறியப்பட முடியாத, யோகிகள் மட்டுமே அறியக்கூடிய, ஞானிகள் மட்டுமே அறியக்கூடிய தூய்மையான ஒரு அகம், புறமே இல்லாத அகம். அப்படி ஒன்று உண்டு, அது சைவ சித்தாந்த யோகிகளுக்கு மட்டுமே அறியக்கூடிய. நாம அகம் என்று சாதாரண சொல்றது வந்து அகப்புறம் தான், புறம் கலந்த அகம் தான். மனம் எழிக்கிறது, மனம் விழுகிறது, மனம் துயரம் அடைகிறது, மனம் கணக்கிறது, எல்லாமே புறத்துடைய வார்த்தைகளால் தான் உங்க அகத்தை அடைய முடியும், புறத்துடைய வார்த்தையில சொல்ல முடியும், புறத்துடைய படிமங்களால் தான் அகத்தை உணர முடியும். நீ அகம் சொல்லக்கூடிய எல்லாமே இன் டைம்ஸ் ஆஃப் புறம் தான், அதுதான் அகப்புறம். இந்த அகப்புறம் தான் சாதாரண மனிதர்கள் அடைய முடிய அகம். இதன் வெளியே புறம் இருக்கு. இந்த புறம் வந்து அகம் கலந்த புறம், இதுதான் மனிதர்கள் அறியக்கூடிய புறம். புற வெளியா நீங்க அறியக்கூடிய ஒவ்வொன்றிலுமே அகம் கலந்திருக்கு. இன்னொன்னு இருக்கு புறப்புறம், அகமே இல்லாத தூய புறம், தூய பருப்புறம். அப்படி பொருளே கிடையாது, அப்படி புறப்புறமே கிடையாதுன்னா அத்வைதமும் வேதாந்தமும் சொல்லுவோம். ஆனா சித்தாந்தத்தை பொறுத்தபடி அப்படி ஒரு பொருள் இருக்கு, தூய அப்ஜெக்டிவிட்டி ஒன்று இருக்கு. தூய பியூர் சப்ஜெக்டிவிட்டி ஒருத்தர் அடைஞ்சாருன்னா தூய பியூர் அப்ஜெக்டிவிட்டி ஒருத்தர் அடைய முடியும். அகத்தை ஒருத்தர் அடைந்தார் புறப்புறத்தை அடைய முடியும். ஆனா சாமானிய மக்களுக்கு அகப்புறமும் புறமும் மட்டும்தான் அழிவப்பட்டது. இந்த விரிவாக்கம் அவ்வளவுக்குமான அடிப்படை தரிசனங்களை 2000 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய சங்க மரபில் நாம் அடைந்திருக்கோம். இதுதான் அந்த கவிதையுடைய அழகு ஒழுங்கு. நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லும்போது சங்க பாடலுக்குரிய நுட்பமான அர்த்தங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். நுட்பம் 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 திருப்பி திருப்பி சொல்லியிருப்பேன். பலர் கேட்கலாம், சாதாரணமாக கேட்குறாங்க, இவ்வளவு நுட்பமாக அன்னைக்கு புரிஞ்சுட்டு இருந்தாங்களா என்ன? முதல் விஷயம், இந்த பாடல் அவ்வளவு நம்பிட்டு டபுள் இரண்டு முறை விளக்கப்பட்டிருக்கு. ஒன்று, எப்போ வந்து பயனுள்ள செடி மட்டும் போதும், காட்டு செடி தேவையில்லைன்னு மனுஷன் முடிவு எடுத்தாங்க, அப்போவே பாதி சங்க பாட்டு அங்கே வெளியே போச்சு. இனி தாவரங்களே தேவையில்லை, வீட்டு மனைவிகளே போதும் நான் முடிவு எடுத்த பிறகு இன்னும் ஒரு படிப்பு நல்ல போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு பெரும்பாலும் பூக்களை பற்றி தெரியாது, இயற்கை பற்றி தெரியாது, நம்மளிருந்து வெகு தொலைவில் இருக்கு இந்த பாடல். ஆக இந்த பாடல் அர்த்தம் ஒவ்வொன்றுமே 2 அடி நம்மளிருந்து மேலே போய்
நம்முடைய இரண்டு சட்டைகளை கழட்டி விட்டு நான் போகக்கூடிய தூரத்தில் அந்த துப்பத்தை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்றைக்கு நம்முடைய கம்பனாரனுடைய காலகட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கற்பூர டப்பா கிடைச்சது, அதுக்குள்ள கொஞ்சம் மனம் இருந்தது. நமக்கு மேல கற்பூரம் எழுதப்பட்ட ஒரு டப்பா தான் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து கற்பூரம் என்னன்னு நாம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று, இவ்வளவு நுட்பமாக தொடர்புறுத்தக்கூடிய ஒரு சாத்தியத்தை அன்னைக்கு இருந்தது. ஏன்னா அது ரொம்ப இறுக்கமான ஒரு சமூகம், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடிய சமூகம். மழைக்காலத்தில் எறும்புகளை நீங்க பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ஊமையும் தமிழ்நாட்டு மைய நிலத்தை சார்ந்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். மழைக்காலத்தில் எங்க ஊர்ல வந்து ஒரு பந்து உருண்டு போகும் தண்ணியில், நீங்க நம்பிப்பி கையில் எடுத்தால் மொத்தம் கைப்புழுக்க எறும்பாடு. எறும்புகள் தங்களை ஒரு பந்தா மாற்றி கொண்டு பெருவெள்ளத்தை கடந்து போகும். எங்காவது இடத்துல ஒரு குச்சி தட்டுச்சுன்னா அது வழியே ஏறி போயிடும். ஒரு பந்தாக நடந்து போகும். அந்த பந்துக்குள்ள காத்திருக்கனால முழு தங்களை ஒரு பந்தாக மாற்றிக்கொண்ட ஒரு சமூகம், தங்களுக்கு இறுக்கமான ஒரு பந்தாக ஒருவன் கவ்விக்கொண்டு கால பெருவழியில உருண்டு போகக்கூடிய மிதந்து போகக்கூடிய ஒரு சமூகம். அப்ப மிக மெதுவாக பேசினப்போ ஒவ்வொருத்தரும் தெரியும் இவனோட ஆத்மாவோட குரல் அவனுக்கு தெரியும். இவன் கம்மியா பேசினா தெரியும். இன்றைக்கு நாம சிதறுண்டு போன ஒரு சமூகம், ஒருத்தர் இன்னொருத்தரை போய் கூச்சலிட்டா தான் கேட்கும். கட்டின பொண்டாட்டியை பார்த்து இப்படி கூச்சல் போட்டாதான் கேட்குற இடத்துக்கு நாம தூரத்துக்கு வந்திருக்கோம். ஆக பேரிரைச்சல் நிரம்பின ஒரு சமூகம் நமக்கு இருக்கு. எந்திரங்களுடைய பேரிரைச்சல், கலை இலக்கியங்களுடைய பேரிரைச்சல், பிரச்சாரத்துடைய பேரிரைச்சல், இந்த இறைச்சல் இவ்வளவு மிக மிக ஒவ்வொருத்தர் அதிகமா சத்தம் போட வேண்டியிருக்கு. இந்த பத்திரி மாதிரி ஆட்களுக்கு தெரியும் இன்னைக்கு விளம்பரம் என்பதே சத்தம் தான். இந்த சத்தம் தீர்மானிக்கிறது அவன் போடக்கூடிய சத்தம் தான். அந்த சத்தோட அதிகமா சத்தம் போட்டாங்க, இவர்கள் அதிகமா அவர் சத்தம் போட்டாங்க. ஆக பேரிரைச்சலுடைய ஒரு காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ மௌனத்துடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சின்ன காதுடைய ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நல்லா இருக்கு. கொல்ல நரசியுடைய கவிதை, இந்த கவிதை நான் பல இடங்கள் மேற்கோள் கட்டக்கூடிய கவிதை. எனது ஊரின் பக்கத்தில் ஏழில் மலையில மயிலுடைய காலடி போன்ற இலைகள் கொண்ட நொச்சி மரம், பெரிய பூங்கூத்தல் கொண்ட நொச்சி மரம், உதிர்க்கக்கூடிய பூக்களோட ஒலியை கேட்டபாது இரவு முழுக்க நீ வருவா என்று காத்திருந்தோம். அவ்வளவு கவிதை அர்த்தம். அணிமிகு மென்கொம்பு உழுத்த மணி மருள் பூவில் பாடுதனி கேட்டு மணியை மணியா என்று நாம் மருளக்கூடிய அளவுக்கு சின்ன பூ உடைய அது உதிரக்கூடிய ஒலியை, ஒரு மணி அளவு சின்ன பூ உதிரக்கூடிய ஒலி இரவெல்லாம் கேட்டபாது கொன்னூர் துஞ்சின், இந்த பழமையான ஊர் துங்கின பிறகு கூட நானும் என் தோழி துங்காமல் இருந்தோம். திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கேள்வி, ஆனால் இந்த கேள்வியை என்னுடைய தமிழாசியாக கேட்கும்போது இந்த கவிதையை படித்தார், ரெண்டு பேர் படித்தார், ஒரே கேள்வி தான், இல்லை பூ உதிரை எவ்வளோ கேட்க முடியுமில்ல? அப்போதான் இந்த நாம பூ உதிரோட சவுண்ட் எப்படி கேட்க முடியும்? பூ பக்கத்துல இருந்தால் கூட அந்த சத்தத்தை கேட்க முடியாது, ஆனால் பக்கத்து மலையில உதிரக்கூடிய சவுண்ட் இப்படி கேட்கு. அவ்வளோதான் கேள்வி. இந்த வரி கேள்விக்கு கூட அந்த கவிதை அவர்கள பிளக்கவே இல்லை. பூ உதிரக்கூடிய சொல்லியை கேட்க முடியும், அது கேட்கக்கூடிய புலன் ஒன்று இருக்கு. எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இந்த அந்த பூ உதிரலுக்கு. அவ்வளவு கூர்ந்து கேட்டாளா? தன்னுடைய நம்பிக்கை ஒவ்வொன்றா உதிரக்கூடியதான் அந்த பூ உதிரலா சொல்றாளா, இல்ல காலத்தை சொல்றாளா? ஒவ்வொன்றா காலம் உதிர்ந்துட்டு இருக்கு சொல்றாளா தெரியல. ஆனா அந்த பூ உதிரல கேட்கக்கூடிய ஒரு காது இருக்கு. அந்த காதை நாம உருவாக்கி எடுக்கணும். அந்த காது தான் நமக்கு வந்து சங்ககவிதை கதையை கேட்கறதுக்கான முக்கியமான கொல்ல நனிசியோ பரணரோ கபிலரோ பாடக்கூடிய வரி பூதரக்கூடிய ஒளி கேட்கக்கூடியவர்கள் மட்டும்தான் கேட்கும். அதுதான் இந்த காலகட்டத்துக்கு இந்த கவிதைகள் நம்மகிட்ட போடக்கூடிய ஆணை என்று சொல்லலாம். நமக்கும் நம்முடைய நீண்ட பெரிய மரபு கடையில் பெரிய இடைவெளி இருக்கு. இந்த மர இடைவெளி ரொம்ப நெருங்கினதுதான் ரொம்ப அகண்டமான இந்த நடுவில் இந்த பூக்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கு. இதைத்தான் பூ இடைப்படுதல் நான் சொல்றேன். நன்றி.
வணக்கம். கடந்த ஒரு மணி நேரமாக குறுந்தொகைக்குள்ளும் அதன் வழியாக ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்துக்குள்ளும் அதன் வழியாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து எழுதிய ஒரு ஒரு பெரும் படைப்பாளி திரளுடன் நம்மால் உருவாட முடிந்தது. ஜீனோனுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. நாளைக்கு என்ன நிகழ்ச்சிங்கிறது சொல்லிக்கலாம். நாளைக்கு பேராசிரியர் பாலுசாமி அர்ஜுனன் தபசு பெருந்தவச்சம் மாமல்லபுரத்தில் இருக்கிறார். அதை தன்னுடைய பார்வையில் விரிவாக பேசப்படுகிறார். அதற்கு முன்னால் இன்றைக்கு அறிமுக முறையை நான் ரொம்ப சின்னதாக கொடுத்தேன். நாளைக்கு பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸர் அவர் நம்முடைய ஒரு ஒரு விரிந்த பல்லவ கலை மரபு அதற்கு முன்னால் இருந்து தொடங்கி பல்லவர்கள் பல்லவர்களுடைய சிற்ப ஓவிய மரபு வரைக்கும் ஒரு சிறு அறிமுகம் ஒன்று தருவார். அதிலிருந்து தொடர்ச்சியாக பெருந்தவ சிற்பத்தை கல்லில் காவியம் கல்லில் காவியத்தை சொல்லில் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் எல்லாரும் கட்டாயமாக இன்று பார்த்தவர்கள் எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். அரங்கத்தில் நிற்கிறதுக்கே கூட இடம் இல்லாமல் இருக்கணும். இது இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடுத்த 5 நாட்களுக்கும் நமக்கு நிகழ்வு இருக்குது. இன்றைக்கு இது வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இதோடைய வீடியோ கிடைக்கும், ஆன்லைனில் இருக்கும். இதோடைய டிரான்ஸ்கிரிப்டும் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் எல்லாருக்கும். இது போன்ற நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம், அது இன்னும் பலருக்கு போய் சேரணும் அப்படின்னு விரும்புகிறோம். சரி, இதாக டொனேஷன் பாக்ஸ் இருக்குது, உங்களுடைய பணத்தை போடுங்கிறதுல கூட உங்களுடைய முகவரி, முக்கியமாக உங்கள் மின்னஞ்சல் முகவரி தாருங்கள். நாங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகிறோமோ அது தொடர்பான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தருகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்தோ அல்லது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதையும் போடுறதுக்கு ஒரு சின்ன பற்றி இருக்கு. இந்த இந்த வீடியோ எல்லாம் அடங்கின ஒரு சிடியும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு சிடியாக போட்டு தரோம். அதுவும் உங்களுடைய நம்பர் உங்களுடைய தகவல் உங்களுடைய மின்னஞ்சல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிடி தயாராகிடுச்சுங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது எப்படி உங்களுக்கு சேர்க்கிறதுங்கிறதும் உங்களுக்கு அதன் மூலமாக சொல்ல முடியும். அதை நீங்கள் காப்பி பண்ணி யார் போனாலும் தரலாம். ஸோ எங்களுடைய நோக்கம் வந்து இதை இது போன்ற விஷயங்களை அனைவருக்கும் பரப்புறதானே தவிர இது வந்து ஒரு மூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால் எல்லாருடைய ஆதரவையும் மீண்டும் அடுத்த 4 நாட்களுக்கும் சேர்த்து கொள்கிறேன். பேராசிரியர் சுவாமிநாதன் சிறந்த நன்றி.